ஓசை வெற்று உயர் பார்க்கடலுத்து ஒரு பூசை முற்றவும் நக்கு கொடுக்கிற காசரம்பு இம்மாசில் கொண்டது ராமன் கரையை அறையிருப்பேன் என்று கம்பன் ஒரு பூனை அலைகடலை குடிக்க முற்படுவதைப் போல நான் ராமகாரியை பற்றி சொல்ல வந்தேன் என்று தலை பாடலிலே குறிப்பிட்டான். ஆசை பற்றி அறையறுத்தேன் இம்மாசில் கொட்டத்து ராமன் கதையரோ ஓசை பெற்று உயர் பார்க்கடலுக்கு ஒரு பூசை குற்றவும் நக்குபுக்கர ஆசை பற்றி அறையறுத்தேன் இம்மாசில் கொட்டத்து ராமன் கதையரோ கம்பனே அப்படி திகைத்தார் என்றால் கம்பனின் காவியத்தை பற்றி கோவை கம்பன் கழகத்தின் 46வது ஆண்டு விழாவில் உரையாற்றுக என அழைத்து உங்கள் முன்னால் நிற்கையில் இயலுமா என்றால் இந்த திகைப்போடு இத்தகைய இன்றியமையாத வாய்ப்பினை புகழ்மிக்க கோவை கம்பன் கழகம் வழங்கியதே என்ற மன மகிழ்வில் நாட்டரசன் கோட்டையிலே மண்ணடியிலே தூயிருக்கிற கம்பனை உலகமா கவிஞனே கவி கோவை நீ நலமா கொடையப்பரும் சடையப்பர் நலமா சட்டை இல்லா அப்பர் சாகணேசன் நலமா மூவா தருளில் உன்னை முழங்கிய ஜீவா நலமா அழைப்பின் காரணத்தால் உன் கடலில் குதித்து விட்டேன் என் கரங்கள் சோறுகிற போது கம்பனே நீ வந்து காப்பாற்று கம்பனை வாரி அவதார புருஷரிலே ஆராதனை செய்தான் என்றால் அதே உணர்வோடுதான் இங்கே நுண்மான் நுழை போமிக்க தமிழ் பெருமக்கள் நிறைந்திருக்கிற நன்றி உணர்வின் காரணமாக செல்வரும் பண்புடை செம்மருமான ஜி கே சுந்தரம் அவர்கள் நானி பல்கிவான அரங்கம் என்று அமைக்கப்பட்ட இந்த மன்றத்தில் தலைமையேற்றிருக்கின்ற சமன் செய்து சீர்தூக்கும் கோபால் அமைந்து ஒருபால் கோடாமை அணி என்ற வள்ளுவர் பெருந்தகையினுடைய சொல்லுக்கேற்ப பரபரப்புக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாகி வருகிற நீதித்துறையில் நடுநிலை தவறாத நீதி அரசனாக காவிரி பூமட்டிடத்திலே வெள்ளிடை மன்றமும் இளைஞ்சி மன்றமும் பூத சதுக்கமும் இருந்தது என்று கூறினும் நீதியை மையமாக வைத்து எழுந்த காவியம் என்பதனால் அரசு கோல் கோடிலும் 600 கோடி ஒரு தினம் பற்றியும் நாவால் நவிலாறு நவையூர் நீத்து உகித்து நவை நீர் உகித்து பாவை நின்று அழும் பாவை மன்றம் அரசன் நீதி தவறினார் அறநூல்களிலே இருந்து ஒரு நூலளவு நீதி விலகினார் வாயால் சொல்லாது கண்களால் கண்ணீர் விடுகிற நீதி தேவதையாகிய தேவதையா பாவை நின்று அழுகின்ற இந்த பாவை மன்றம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இளங்கோவடிகள் சொன்னார் நீதி வழுவானால் அறம் வழுவானால் மரம் வீழானால்
உயர் புகழும் தமிழின்பால் அளவற்ற காதலும் கொண்டு இந்த தமிழுக்கு எதிர்காலத்தில் அரணமைக்க இத்தகையோர் உள்ளனர் என்று நான் மனதார் நினைத்து மகிழத்தக்க விதத்தில் சொல்லாலும் செயலாலும் அறம் கொண்டு ஆற்றி வருகிற விழாவினுடைய தலைவர் நீதியரசர் வாழ்மிகு மகாதேவன் அவர்களே, மலர் வெளியிட்ட முனைவர் முத்துச்சாமி அவர்களே, மலர் பெற்ற டாக்டர் ஏ பி வரதராஜன் அவர்களே, இந்த நிறுவனர் நெஞ்சில் வாழும் டி கே சுந்தரம் அவர்கள், இந்த அமைப்பின் தலைவர் பெருமதிப்புக்குரிய எஸ் பதி அவர்களே, துணை தலைவர்கள் கம்பல் சீர் பரமுவா, அன்பிற்குரிய செல்வபதி அவர்களே, மதிப்பிற்குரிய திருமதி சுனிதா சாந்தாராம் அவர்களே, மலர் ஆசிரியர் இதன் செயலாளர் கம்பல் கலைச்சொம்பல் நஞ்சுண்டன் அவர்களே, பொருளாளர் மதிப்புமிகு ஆனார் பாலசுந்தரம் அவர்களே, அழகு தமிழிலே தொகுத்து தருகிற இணைச் செயலாளர் தமிழ்ச்சூழர் முருகேசன் அவர்களே, துணை செயலாளர் புலவர் முரளி அவர்களே, கம்பல் கழக நிர்வாகிகளே, அன்புடைய பெரியோர்களே, மேன்மெழுகு தாய்மார்களே, செய்தியாளர்களே, ஊடகையாளர்களே, தலை வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கரும் என்ற பாடலை சொல்லித்தான் நிகழ்வு தொடங்கிற்று. யாரவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே என்ற வாழ்த்து பாடலோடு இந்த நிகழ்வு இனிதே தொடங்கிற்று. நீதியரசர் அரிய உரை வழங்கி அமர்ந்திருக்கிறார். கம்பன் காட்டும் அறமும் மரமும் என்ற தலைப்பினை நானாகவே தந்தி என்ன தலைப்பில் பேச இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இந்த தலைப்பை நான் குறிப்பிட்டேன். நீதியரசர் கூறியதை போல உலகத்தில் பல்வேறு காப்பியங்களில் பெரும் கம்பனின் காப்பியத்திற்கு நிகராக எதுவும் இல்லை. நான் ஹோமரினுடைய இலியதை படித்திருக்கிறேன். ஆனால் கம்பகாவியத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட அது நிகராகாது என்பது என்னுடைய கருத்து. பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் தாமஸ் மோர் உட்டோபியா என்கின்ற கற்பனை நகரத்தை அமைத்தார். மேன்மையுற்ற மனித குல மக்கள் வாழ்கிற நகராக அமைத்தார். ஆனால் அருகே கம்பன் கோசலம் என்ற நகரை அமைக்கிறார். பேரரசுகள் எழுச்சி பெறுகிற காலத்தில் காவியங்கள் கிடைக்கும், வீழ்ச்சி பெறுகிற காலத்திலும் காவியங்கள் கிடைக்கும். பல்லவர்கால வீழ்ச்சிக்கு பிறகு பிற்கால சோழர்கள் எழுச்சியின் தருணத்தில் கம்பனின் காவியம் எழுந்தது. நீதியரசர் சரியாக குறிப்பிட்டதை போல ஆறு காண்டங்களை கொண்ட இந்த கம்ப ராமாயணம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யகாண்டம் கிஷ்கிந்தாண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் இந்த ஆறு காண்டங்களில் 118 படலங்கள் உள்ளன. பாலகாண்டத்தில் 23 படலம், அயோத்தியா காண்டத்தில் 13 படலம், அதனை அடுத்து ஆரண்யகாண்டத்தில் 13 படலம், கிஷ்கிந்தாண்டத்தில் 16 படலம், சுந்தரகாண்டத்தில் 14 படலம்,
யுத்த காண்டத்தில் 39 படலம் 118 படலங்கள் கொண்டதாக அமைந்த இந்த காவியத்தில் கம்பன் எழுதியதாக உறுதி செய்யப்பட்ட பாடல்கள் 10,368, மிகை பாடல்கள் 1,793, மொத்தம் 11,661 பாடல்கள். இந்த காவியத்தில் அவன் கற்பனை நகராக தாமஸ்பூர் உட்டோபியாவை அமைத்தாரே, அதை போல வறுமை இல்லை, ஓர் வன்மை இன்மையா, செல்வர் இல்லை, திண்மை இல்லை, செல்வரின்மையா என்பதை போல அமைக்கப்பட்ட அந்த நகரத்தில் அறம் இருந்தது. அறமும் மரமும் என்று நான் தலைப்பை தந்திருக்கிறேன். தலைப்பினை விட்டு விலகாமல் பேச விளைகிறேன். கமலில் எதை எடுத்து பேசுவது என்று கருதினார், எந்த தலைப்பையும் எடுத்து பல நாட்கள் பேசலாம். இது எதை செதுக்குவது என்பதிலே நான் திகைத்து போனேன். ஏனெனில் அவன் அமைக்கின்ற அந்த நகரம் கோசலம் என்கின்ற அந்த நகரத்தில், அதாவது ஆசவக்குடி ஐம்பது வாடி காசு அளவு உதயவர் கண்ணனும் அம்பு அப்படிப்பட்ட இந்த ஐப்புலங்களினுடைய வாழிகள் இருக்கிறது. இவைதான் சிதைய செய்யும் ஆசவம்புரி ஐம்பது வாழியும் காசரமும் முதையவர் கண்ணனும் ஏவர் அம்பும் நெறி புறம் சிறா கோசலம் ஒரு ஆற்றடி கூறுவோம். தொடக்கத்திலே சொல்லிவிடுகிறார், இந்த ஐம்புலங்கள் தவறான பாதைக்கு இழுத்து செல்லலாம், மங்கையவர்களுடைய கண்ணனும் அம்புகள் இழுத்து செல்லலாம், அதற்கெல்லாம் செல்லாமல் நெறி புறம் செல்லா, நெறி கடக்காமல் வாழ்ந்த நகரம் இந்த கோசலம் நகரம். அதன் அருகிலே ஓடுகிற இந்த ஆற்று அணியினுடைய பெருமையை கூறுவோம். இட தொடங்குகிறார், தமிழ் புலவர்கள் காவியங்களை தந்தவர்கள், மன்னரை உயிரார், மன்னரை தெய்வமாக பாடி ஒரு நாளில் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்று சொல்லியிருக்கோம். எனக்கு மன்னன் உயிர்த்தே மறந்தவை நான் தமிழை முறையாக படித்தவன் அல்ல, அதன் மீது எல்லையற்ற காதல் கொண்டவன். நெல்லும் உயிரே நீரும் உயிரே மண்ணன் உயிர்த்தே மரபு. இதனை சேகிலார் பெருமா திருத்தொண்டர் புராணத்தில் மூர்த்தி நாயனார் புராணத்தில் அவர் சொல்கிறார், மன்னன் இன்றி வைகும் இம் மண்ணுலகு எனில் இன்னுயிரின்றி வைகும், மன்னன் இன்றி வைகும் இம் மண்ணுலகு எனில் இன்னுயிரின்றி வைகும் மன்னன் என்று கூறுவார். உயிர்தான் மன்னன் என்று சேகரா சொல்றார். நாராயண திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அவருடைய பாடலை திருவுடை மன்னரை காலில் திருமாலை கண்டே என்கிறார். ஆக பொன்னாரூற்றில் மன்னன் உயிர், சேகரா பிராணத்தில் மன்னன் உயிர், நாராயண திவ்ய பிரபந்தத்தில் மன்னன் உயிர், கம்பன் இதில் முற்றாக மாறுபடுகிறார். பாலகாண்டத்தில் அவன் சொல்லும்போது உயிரெல்லாம் தன் உயிர் ஒக்க ஓம்பதா,
உயிர் எல்லாம் தன் உயிர் ஒக்க ஓவரால் உயிர் எல்லா உரையும் உடம்பும் ஆயினான். மன்னன் உயிர் அல்ல உடம்பு. உயிரெல்லாம் தன் உயிர் ஒக்க ஓவரால் உயிரெல்லாம் உரையும் உடம்பும் ஆயினான். அடுத்த அயோத்தியா ஆட்டத்தில் மன்னரை சூழ்ச்சி படத்தில் மீண்டும் கூறுகிறான், வையம் மண்ணுயிராக, இந்த உலகம் மண்ணுயிராக, உயிர்களாக, வையம் மண்ணுயிராக, அவ் உயிர் உயிர் தாங்கும், உடல் அல்ல மன்னனா. மன்னன் உடல்வா, அதுவரை மன்னனை உயிர் உயிர் என்றும் இறைவன் என்றும் சொன்னார்கள். கம்பன் இதில் மாறுபட்டு சொல்கிறார். இது மிக ஆழ்ந்த கருத்து. இத்தகைய கம்பன் முதல் நான்கு படலங்களில் காப்பிய நாயகரை பற்றி ஒரு சொல் சொல்லவில்லை. நகரத்தின் பெருமையை, நாட்டின் பெருமையை மட்டுமே சொல்கிறார். அடுத்து நான்கு ஐந்து பாடல்களால் ராமனை பற்றி சொல்கிறார். ஈரட்டாண்டு பதினாறு அகவையுடைய இளைஞனாக கொண்டு வந்து ராமனை காட்டுகிறார். மாமுனிவன் விசுவாமித்திரர் தானே வளத்துக்கு அனுப்புகள் அழைக்கின்ற போது படைக்கலன் எடுத்து நானே வருவேன், என் இளம் பிள்ளையை அனுப்ப தயங்குகிறார் என்றவுடன் கோபத்தில் குதிக்கின்ற குணம் கொண்ட விசுவாமித்திரர் ஆவேசம் கொள்ள வசித்த மாமுனிவன் அவனை அமைதிப்படுத்த அதன் பின்னரே ராமனும் நக்குவரும் மாமுனிவனோடு வனம் செல்கின்றனர். கொடிய உருவத்தோடு தாரகை வருகிறார். அந்த தாரகையை கண்டு நெருப்பு பொறி வளர்க்கின்ற அந்த உடலும் விழியும். ராமன் பெண்ணனை கோர் பெண்ணனை கோர் அறவன்று என்று நினைக்கிறான். இவள் பெண், இவளை கொல்லக்கூடாது. விசுவாமித்திரன் சொல்லுகிறான், அறத்தையே அழிக்கிறவள் அறமா மரமா? நான் கேள்வி, இவள் அறத்தினை அழிக்கிறவள். இவளை அழிப்பது ஒன்றுதான் அறம், இவளை கொள்வது ஒன்றுதான் அறம். ஒரு ஆணை ஏற்றேன், எதுவாயிலும் எதுவாயிலும் ஆணை ஏற்றேன், அம்பை செலுத்தினார், தாழகையை வீழ்த்தினார், உன்னுடைய கரத்தின் வலிமையை அங்கு கண்டே, கால்வண்ணம் இங்கு கண்டே என்பதை போல அகலியை சாபம் நீக்கப்பெற்றால் நிதரிமா நகருக்கு வருகிறார்கள். நான் காலத்தின் அருமையை கருதி வேகமாகவே சொல்லிக் கொண்டு போகிறேன். மிந்திரையின் மேல்வாரத்திலே சரகன் மகள் சீதை நிற்கிறார். அதனை வர்ணனை செய்கிற பாடல்களை ஏராளம் இருக்கின்றன. ராமனும் நக்குவரும் விசுவாமித்திரனும் வருகின்றனர். அப்பொழுது இருவரும் சந்திப்பதை பற்றி எல்லா பேச்சாளர்களும் சொல்லுவார்கள். அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினார், இருவரும் மாறிப்புக்கு இதய வீழ்கிறார் எல்லாம் சொல்லுவார். அதன்பின் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார் சீதை. அவனுடைய அணிகரன்களை பார்த்தால் அவன் தேவன் அல்ல, அரசகுமாரனாகத்தான் இருக்க வேண்டும். இருப்பினும் அவளால் அந்த உள்ளத்துக்குள் பாய்ந்துவிட்ட காதல் உணர்வுகள் அவளை தகிக்கின்றன. இதே நிலையில் தான் ராமனும் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறையாவது அவளை பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா என்று இயங்குகிறார். நிலத்திலே ஒழுகிற போது எடுத்த சிவனருவில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தூக்கிக் கொண்டு வந்து வைக்கின்ற அந்த வில்லை வளைத்தாத்தான் சீதை மனமுடிப்பாள். தன் துயர் நீங்குமா ஜனகன் இயங்குகிறார். விசுவாமித்திரன் அறிமுகம் செய்து வைக்கிறார் ராமனை, தன் துயர் தனியும் என்று நம்புகிறார். இந்த அவையை நீங்கள் வழக்கமாக கேட்கின்ற சொற்கள் வில்லை ஆயிரக்கணக்கானவர்கள் தூக்கி வர,
வில்லை தானாகவே எடுத்தார். எடுத்துவிட்டு தன் ஒரு காரா அதனை ஒரு பிழையை பற்றிக் கொண்டவனாக வளைத்து நான் இயக்க வளைத்தார். வில் இரண்டாக முறிந்து ஒழிந்தது. இந்த ஓசை விண்ணுவகை கலக்கிற்று, மண்ணுவகை கலக்கிற்று, இலங்கையை கலக்கிற்று. ஆனால் இந்த ஓசை சீதைக்கு மாத்திரம் சீதை அவனை பற்றிய நினைவிலேயே மூழ்கிவிட்டதனால் வேறு எந்த புலன்களும் அவனுக்கு வேலை செய்யவில்லை என்பதனால் அகற செய்த அந்த வில் ஒடிந்த ஓசை அவன் காலில் விடவில்லை, அவள் காலில் விடவில்லை. நீலமாலை ஓடி வந்து சொல்கிறார். அதன் பின்னரே அவள் அறிகிறார். பின்னர் திருமண காட்சி. சீதை உடல் பிறந்த பெண்களை எல்லாம் பலனும் நக்குமணனும் சத்ருக்களும் திருமணம் செய்ய அதன் பிறகு வரலை. அற்புதமான காட்சிகள். இதன் பிறகு அவர்கள் அயோத்திக்கு செல்லுகிற வழியிலே எதிரே இந்த செய்தியை கேள்விப்பட்டு அரசகுமாரர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் அழிப்பேன் என்று சம்மதம் கொண்ட பரசுராமன் மொழிபெயர்த்திய பரசுராமன் வருகிறார். இவன் எப்பேற்பட்டவன்? இவன் காத்தவீதி ஆற்றுநிலையே வென்றவன். காத்தவீதி இலங்கை கந்தன் ராவணனையே தோற்கடித்து சிறையில் வைத்தவன். அப்படிப்பட்ட பரசுராமன் என்னுடைய வில்லை நீ வளைக்க இயலுமோ? கேலி நகைச்சுவயமாக சொல்கிறார். அந்த வில்லை வளைத்து நகை உள்ள புரிசில் போடு. பாம்புக்கு இலக்கு எதுன்னு கேட்கிறார். என் தவ வலிமை முழுமையும் இதற்கு இலக்காக்கிக் கொள். அரண்மனைக்கு வந்து விட்டனர். வசித்த மாமுனிவனிடம் நாள் குறித்து விட்டனர். மகிழாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடு ஆயிற்று. இந்த கட்டத்தில் தான் மந்தரை போதனையால் மனமாறி கையை மஞ்சள் குங்குமம் விழுந்தாள் என்று அருமையார் பாடலை கண்ணதாசன் பாகப்பிரிவினை படத்திலே தந்திருப்பார். அந்த போதனை நடக்கிறது. அவள் நெருப்பனை எரிந்து விடுகிறாள். அறிவு கிட்டவளே, தீய சொல் சொல்லுகிறவளே. ஆனால் கரைப்பார் கரைத்தால் கண்ணும் கரையும் என்பதை போல சொல்லி 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 போசலைக்கு ஏவல் பெண்ணாக இருக்கப் போகிறாயா? உன் மகன் ஏவலனாக இருக்க போகிறானா? என்றெல்லாம் சொல்லி உன் இரண்டு வரங்கள் சம்பாசன் யுத்தத்தில் பெற்றாயே, அதன் மூலம் நீ பெற்றுக்கொள் என்று சொல்ல மன்னனிடம் பெறுகிறாள், வரங்களை பெறுகிறாள். அவையெல்லாம் பாடல்களை நீங்கள் சுவையோடு படிக்க வேண்டும். அதை அழகாக அற்புதமாக நீதியரசர் எடுத்துச் சொன்னார்கள். தாங்க முடியாத துக்கத்திலே தவிக்கிறான் மன்றாள். கடைசியில் ஒரு வரத்தையாவது நீ மாற்றிக்கொள். உன் மகன் பரதன் முடிசூட்டிக் கொள்ளட்டும். ஆனால் காடு செல்ல வேண்டும் ஈரேழு ஆண்டுகள். அதையாவது மாற்றிக்கொள். இல்லை, இந்த கட்டத்தில் முடிசூடுவதற்கான முன்னாயத்தங்களோடு இருக்கக்கூடிய ராமனை கையை அழைத்து வர சொல்லுகிறார். வருகிறார். வருகிறவரிடம் கைகையை சொல்லுகிறார். உன் தந்தையின் ஆணை ஒன்று, பரதன் முடிசூட வேண்டும். நீ தாழிலும் ஜனைகள் காண்டி தாங்கள் தவமே கொண்டு பூலிவன் காலம் அண்ணி புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டு ஆண்டின் வரவென அரசன் என்றான். சொன்ன உடனே மன்னவன் பணி என்றாகில் நும்படி பரப்பரோ. மன்னன் நீங்க சொன்னாலே போதுமே. என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் என்றோ. பாருங்க, இந்த ரெண்டே சொற்களில் ரெண்டே வார்த்தைகளிலே சொல்லிவிட்டு அவன் ஆயத்தமாகிவிட்டான் மர உரிதத்தை செல்வது. ஓசலியிடம் வருகிறான். இங்கே கவனிக்க வேண்டும்.
தலையிலே மகளமில்லாமல் வருகிறார். குழைக்கின்ற கவரையின்றி கொத்தவன் குடையுமின்றி புனைந்தினன் மவு என்னும் இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கு தாயே. நம்ம ஏதாவது இடையூறு உண்டா? ஏன் தலையிலே திரும்ப முனையாமல் வருகிற அந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு பெண்பற்ற குடையை பிடித்துக் கொண்டு வரவில்லை, பக்கத்திலே வரும் கவர் வீசி வரவில்லை, மௌரி கௌத்தார் இல்லை. அப்பொழுது பரதன் நாடாட வேண்டும் என்று அரசன் கூறிவிட்டான். இதை சொன்னவுடன் அவள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாள், முறைமை என்பது ஒன்று அன்று என்றார். தலைமகன் மூத்தவன் தான் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறதே, முறைமை அன்று என்று ஒன்று உள்ளது. எனினும் நின்னும் நல்லனால் நிறைவிலன் குறைவிலன் பரதன் உன்னை விட நல்லவன். எனவே ஒன்றி வாழுதி நானிடம் உம்பிக்கு தந்து ஒன்றி வாழுதி ஊழிப்பன உன் தம்பிக்கு இதை கொடுத்து விட்டு ஒன்றாக நீங்கள் சேர்ந்து ஊடுகூடி காலம் வாழுங்கள். அடுத்து சொல்லுகிறார், நான் காரகம் செல்ல வேண்டும் 7-2 ஆண்டு. இது அரசனின் வரத்தினால் பெற்ற ஆணை. இது நீங்கள் இந்த இடத்தில் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீதிமன்றத்திலே வழக்காடுகிற பொழுது சைட்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும், நம்முடைய தரப்பினுடைய முன்னால் கூறப்பட்ட தீர்ப்புகளை முன்னால் கொடுக்கணும், அப்போதான் அதில் தீர்ப்புக்கு சரியாக வர முடியும். இங்கே நீதியரசர் அமர்ந்திருக்கிறார், நீங்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். இவர் சொன்ன உடனே நீங்கள் நன்றாக கவனியுங்கள், முறைமை என்பது ஒன்று உண்டு இல்லை என்றாலும் உன்னை விட நல்லவன் பரதன் நீடூடி வாழ்கிறது சொல்லிவிட்டு மகனே உனக்கு இது அறம், மகனே இதுதான் உனக்கு அறம், ராமனே உனக்கு இதுதான் அறம் என்று சொன்னவள் காடி ஏற வேண்டும் என்று சொன்னவுடன் இன்னுயிர் வாழ்வேனோ நாம் யா இது உயிர் வாழ்வேனோ ஐக்கும் ஐக்கும் என் ஆளுயிர் ஐக்கும் என்றார். அறம் எனக்கு இல்லையோ ஒரு நிமிடத்துக்கு முன்னால் சொன்னார் இது உனக்கு அறம் என்று சொன்னார். அடுத்த நிமிடம் சொல்கிறார் அறம் எனக்கு இல்லையோ நான் இனி உயிர் வாழ்வேனோ அறம் எனக்கு இல்லையா நானும் வருகிறேன் காட்டு. அவன் தாய்க்கு சொல்கிறார், தந்தையை யார் மாறுவார், நீ காடுகிறேன் என்று நீ சொல்லலாமா? இந்த கட்டத்தில் விட்டுவிடுங்கள். கோசலையை பார்த்துவிட்டு இவன் திரும்பி செல்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இலக்குவனுக்கு செய்தி கிடைத்து விட்டது. சத்துருக்கனும் இலக்குவனும் இருக்கிறார்களே அங்கே சுபத்திரை வீட்டில், இலக்குவனுக்கு செய்தி கிடைத்து விட்டது. கோடரியன எரிமலை என செய்தி வருகிறார், மூன்று உலகத்தையும் நீ அழிக்க வந்தவன் பரவாயில்ல
அண்ணன் நம்ம மூணு குலத்தை அழிச்சிடும் சொல்றான். எப்படி நமக்கு தொழில் அணுகிறான் சொல்றான். அடுத்து சொல்லுகிறான், வீரம் என்பது எது தெரியுமா தம்பி? மரம் என்பது எது தெரியுமா தம்பி? ஒளி பொழிந்திய ஆயுதம் தன் மார்பிலே புகுந்து அதனால் படிய நேரிட்டாரோ, துன்புற்று மடிய நேரிட்டாரோ, அறம் கடந்த செயனாக இருந்தால் அவன் வீரன் அல்ல. அறமும் மரமும் என்பதை தொடக்கத்திலேயே ராமன் தக்மணத்தில் சொல்கிறான். எது மரம், எது வீரம்? அதனாலே அதாவது அறம் இழுக்க அறவை நீக்கி மரம் இழுக்க மானமுடைய அரசு என்று வள்ளுவர் பொருட்பாதில் முதலதிகாரமாகிய இறை வாழ்க்கையில் இந்த பாடலை சொல்கிறார். அறம் இழுக்க அறவை நீக்கி மரம் இழுக்க மானமுடைய அரசு. அறமும் மரமும் சொல்கிறார். அறத்துப்பாரி அறத்துப்பா பொருள்பா இன்பத்துப்பா. அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீர்த்தா பெருமை கருத்து நான்காவது அதிகாரமாக அறம் வலியுறுத்தலை கொண்டு வருகிறார். மனத்துக்கள் மாற்றுகிறார்கள் அனைத்து அறன் ஆகிற வீரர்கள் அறத்தினோடு ஆக்கமும் இல்லை அதனை நீங்கி அதை விட கேள்வி இன்னொன்றில்லை. ஆகையினாலே இது வீரம் அல்ல, உலகத்தை அழிப்பேன் என்கிறாயே, இது வீரம் அல்ல, மரம் அல்ல. அவனை சார்ந்தப்படுத்த தம்பி இது விதியின் பிழையப்பா. அந்த பாடலை புலவர் பெருமக்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் காலத்தின் அருமைகளில் இந்த பாடலை எல்லாம் அதிகமாக சொல்லவில்லை. நதியின் பிழை என்று நறுமுற இன்மை, பதியின் பிழை என்று மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த இது விதியின் பிழை இடத்திரி வெகுண்டதன்னை. இது விதியின் பிழையப்பா. ஊழலை சிலப்பதிகாரமும் இதையே சொல்கிறது. ஊழ் என்கின்ற தலைப்பிலே வள்ளுவரும் இதையே சொல்கிறார். ஊழில் பெருமை ஆவல் என்கிறார். ஊழ் அது ஆகு ஊழ் பே போகு ஊழல் என்பவர்கள். இது விதி விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்பாய். விதியா அது விதியை நான் உடைக்கிறேன். அதன் பிறகு அவனை அமைதிப்படுத்துகிற முயற்சியிலே வெற்றி பெறுகிறான் ராமன். இந்த கட்டத்தில் லக்குவனுடைய தாயாரிடத்தில் போகிறார்கள். சுபத்திரை இடத்திலே கைகை சொல்லி அனுப்பிட்டார். கோசலையிட்ட வந்து இது நடந்துருச்சு. அடுத்து சுபத்திரை இடம் சொல்ல இளையவன் இவனோடு செல் தம்பி எனும்படி என்று. அவன் தம்பிங்கிறபடி அல்ல, அடியாரில் ஏவல் செய்தி அவனுக்கு ஏவலனாக வேலைக்காரனாக போ. இந்த நகரம் இந்த நகரத்துக்கு அவன் வந்தால் வா, இல்லையே முன்ன முடி, இல்லாவிட்டால் அவனுக்கு முன்புரிய செத்துப்போ. யார் சொல்லுவோம் சுபத்திர இன்னொரு சத்து இருக்கிறது. அவன் கேகைய நாட்டின் பிறந்தனோடு இருக்கிறார். இப்பொழுது வசிட்டன் தடுத்து பார்க்கிறான். வசிட்ட மாமுனிவன் தடுத்து பார்க்கிறான். ராமன் அறத்தை சொல்கிறான். தந்தையுடைய கட்டளை தாயுடைய கட்டளை நான் செல்வேன். அதாவது அழுதன 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 எல்லா அழுதலும் ஏழு பாட்டு. இப்படிப்பட்ட நிலையில் வசிந்தன் எப்படியாவது அரசுரிமைக்கு வரவேண்டியவன் வரவேண்டும் அல்லவா. அவன் மயங்கி கிடக்கிறான். உயிர் இருக்குமா போகுமா என்ற நிலையில் மயங்கி கிடக்கிறான். அப்பொழுது சுமந்திரன் அவன் மந்திரி மண்டலத்திற்கும் தலைவன் தசரதனுக்கு தேரோட்டி அவனை மீண்டும் அவன் போய் திருப்பி அழைத்து வரலாம் என்று நகர மக்களோடு ராமனிடம் செல்கிறான். ராமன் மறுத்து விட்டார், நான் வரமாட்டேன். எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் அவர்கள் எழுந்து போய்விடுகிறார். ராமனும் அக்பரும் சீதை கொண்டு குறிப்பிட விட்டுவிட்டேன். சீதையிடம் இந்த செய்தியை சொன்னவுடன் அவள் பதறவில்லை, நானும் உடன் வருகிறேன்.
நீ எப்படி வர முடியும்? அந்த காலகத்தில், அந்த துன்பமான காலகத்தில் விலங்குகள் உழவுகிற கண்ணும் உள்ளும் குன்றும் கரலும் நிரம்பி இருக்கக்கூடிய காலகத்துக்கு நெருப்பு மழை முடிகின்ற பாறை நிலம் போன்ற பகுதிகளுக்கு நீ எப்படி வர முடியும் என்பது என் பிரிவிலும் சுடுமோ பெருங்கால். அவளும் மரபுரி தேர்ந்தவளாகவே வந்துவிட்டார். இவர்கள் போய்விட்டார்கள். இவர்கள் சென்றதற்கு பிறகு சுதந்திரம் நடைக்கு மறுத்து விட்டார். மறுத்ததற்கு பிறகு கடைசியாக செல்கிற பொழுது ராமன் சீதையிட்ட ஏதாவது கேட்டுட்டு போ, திரும்பி போறான்ல கேட்கிறார். ஒண்ணு இல்ல, நான் கிளி ரொம்ப பிரியமா வளர்த்துட்டு இருக்கேன். யாரும் முறையில நாகனவாய் பறவை வளர்த்துட்டு இருக்கிறேன். என் தங்கை மாறிட்ட அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்து வளர்த்து கிடைச்சோடு. அவள் எவ்வளவு அவளுடைய உள்ளத்தில் எந்த கண்டமும் இல்லை, மட்டுமில்லை எவ்வளவு எளிய மனது பாருங்க. இப்ப சுதந்திரன் வருகிறது, தசரதன் சாகவில்லை, தேர் வந்து நிற்கிற சத்தம் கேட்கிறது. இப்ப ராம் வந்துட்டானோ நினைக்கிறார். திரும்ப அழைச்சிட்டு வசித்தனிடம் நான் வர இயலாது என்று கூறிவிட்டார் ராமன் என்றவுடன் வசித்தன் முடிந்தனன் மன்னன் வெளியில் நடக்கு மன்னருடைய அறையில் அல்ல. மன்னன் கதை முடிந்து போச்சு. முடிந்தனன் மன்னன் என்று சொல்லிவிட்டு வசித்தன் போயிட்டான். சுமந்திரன் வருகிறான். விழித்துக் கொண்டே இருக்கிறான் தசரதன். சேயனோ அண்மையனோ தூரத்தில் இருக்கிறானா பக்கத்தில் இருக்கிறான்? இதைத்தான் கேட்கிறான். அதாவது என் மகன் தூரத்தில் இருக்கிறானா பக்கத்தில் இருக்கிறானா? அரண்மனை கூட வந்துட்டானா? சுதந்திரன் சொல்கிறான், காலகத்துக்கு இளையவனோடும் மிதிலை பொண்ணோடும் சென்று விட்டான். சொன்ன மாத்திரத்தில் ஆவி இழந்தான். சொன்ன மாத்திரத்தில் தசரதன் உயிரிழந்தான். இதன் பின்னர் வசித்தன் கேகய நாட்டுக்கு தூதர்களை அனுப்பி பரதனை அழைத்து வர சொல்கிறான். கேகய நாட்டில் இருந்து பரதனும் சத்ருக்கனும் வருகிறார்கள். அயோத்தி நகரம் வெறிச்சோடி கிடக்கிறது. குடிகள் காழ்ந்து கிடக்கின்றன. ஆவினங்கள் கண்கள் கூட கண்ணீரை ஊற்றுகின்றன. மக்கள் எவரும் பார்க்க இயலவில்லை. வாழ் நகர நரகமாக அந்த நகரம் தோன்றுகிறது. அதிர்ச்சியுற்றவனாக அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். மன்னரை தேடி பார்க்க வேண்டும் நினைக்கிற பொழுது தாயினத்திலே போவோம் என்று போகிறார்கள். இந்த காட்சி அற்புதமான காட்சி. கைகேயியும் மகன் பரதனும் சந்திக்கிற காட்சி. இந்த கைகேயிடத்திலே போன உடனே அவ கேட்கிறான், என் தாயர் தந்தை எங்கையர் நலமாக எங்க அப்பா எங்க அம்மா என் தங்கச்சிமார் சொந்தக்காரங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? பரதன் கேட்கிறார். கையை அதாம், அது ஆம், ஒரே சொல்றோம் அது ஆம். இவன் தான் துடிச்சிட்டு இருக்கானே, இந்த அரண்மனை சோகமயமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று துடித்துக் கொண்டிருப்பதெல்லாம் அதை கேட்டவன். ஆமா, நம்ம சமயத்தில் சொல்லுவோம், ஆமையா அதாம். அடுத்து என் அண்ணன் ராமன் இங்கே, அப்பா எங்க இருக்காரு? அண்ணன் ராமன் இங்கே. வரந்தரு வாக்கினால் சோழா கையை வரந்தரு வாக்கினால் உன்னை இந்த பாலுக்கு உரியவனாக்கினேன். அவர்களை வனம் செய்ய செல்ல ஏற்பாடு செய்தேன். இதை தாங்க இயலாமையால் வானகம் சேர்ந்தான் உந்தை வருந்திலே. நான் வாங்கின வரத்துக்காக இந்த உலகத்தை உனக்கு ஆக்கிட்டேன். ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டேன். இதை தாங்கிக் கொள்ளாத துயரத்தில் உன் தகப்பன் விண்ணுலகம் சென்று விட்டான். வானகம் சென்றான் வருந்திலே நீ. இது போய் வரப்படாத இந்த காவியத்திலேயே என் நெஞ்சத்தை கவர்ந்த காட்சி இந்த காட்சி தான், பரதனின் காட்சி தான். அதை சித்தரிக்க முடியவில்லை. கம்பனாலே சித்தரிக்க முடியவில்லை. நெருப்பு குண்டமாக, துயர நெருப்பு குண்டமாக அவருடைய இருதயம் துடிக்கிறது. கொல்லலாம் என்று நினைக்கிறான் தாய், பொழுதே கொல்லலாம். ஆனால் என் அண்ணன் ராமன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானே. இதை செய்தால் என் அண்ணன் ராமன் ஏற்றுக்கொள்ள மாட்டானே.
உன்னை பொறுமே இந்த நிமிடத்திலே. ஆனால் என் அண்ணன் ராம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ தாயா, இந்த கொடிய கோபத்தில் அவன் ஆற்ற முடியாதவனாக கண்ணீர் கம்பளையுமாக கோசலையின் அரண்மனைக்கு போகிறார். இதுதான் கேள்வி. கோசலையிட்ட வர தோற்றத்தை பார்த்துட்டு இவன் கண்ணீரும் கம்பளையுமா வருகிறான். வந்தவுடனே என்ன நடந்தது என்று சொல்லும் போது கோசல சொல்றா, ஐய நீ அறிந்திலைமா, உனக்கு அப்படி தெரியாதோ. இது எவ்வளவு ஆழமான அர்த்தம் தெரியுமா? உனக்கு தெரியாமலே இது நடந்து விட்டதோ. இதில் ஒரு கோடியில் ஒரு புள்ளி சந்தேகம் அவள் உள்ளத்துக்குள் இவனுக்கும் தெரிந்துதான் நடந்திருக்குமோ, இவன் கேகய நாட்டில் இருக்கும் பொழுது இது நடக்கிறது என்று தொனி இருப்பவனாலே துடித்து போனான். தாயிடத்திலே அந்த சொல்லை கேட்டதும் விட கோசலையிடத்திலே இந்த சொல்லை கேட்ட போது இந்த நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேனே, உனக்கும் தெரியா, உனக்கு தெரியாதா என்றுள்ளவா கேட்கிறாள் என் தெய்வத்தாய் கோசலை என்று அறக்கடவுளும் நடுங்க சபதம் செய்கிறார். அறக்கடவுளே நடங்குகிறார் பலரின் சபதத்தில். அறங்கட முயன்றோனும் முயன்றோம் அருள் இலை நீங்கினன் பிறங்களை நின்றோம். அறங்கட முயன்றன அறத்தை கெடுக்க முயற்சி செய்கிறவன் அருளில் நெஞ்சினன் பிறன்களை நின்றவன் பிறங்கில் விளையாமல் இருந்தாரே வள்ளுவர். அடுத்தவன் மனைவியின் மீது ஆசைப்பட்டு அந்த வீட்டு வாசலில் நிற்கின்ற கொடியவன் அவன் செல்லும் நாராயணத்துக்கு நான் செல்வியனா. தாய் பசித்து கிடக்கிற போது தன் வயிற்றை பால் வயிற்றை நிரப்பிக் கொள்கிற ஒரு கொடியவன் போகும் நரகத்துக்கு நான் போவேனா. அடைக்கலை பாதுகாக்காது அதை அழிவுக்கு ஏற்பாடு செய்கிற கொடுமையாக செல்லுகிற நரகத்துக்கு நான் செல்வேனா. பெண்களை கொள்ளுகிற கொடியவன், ஆசிரியர்களை கொள்ளுகிற கொடியவன் போகிற நரகத்துக்கு நான் போவேனாக வரிசையாக சொல்லுகிறான். இவர்கள் எல்லாம் செல்கிற நரகத்துக்கு நான் செல்வேனாக. நன்றி இல்லாதவன் செல்கிற நரகத்துக்கு நான் செல்வேனாக கடைசியாக சொல்கிறான். உலகத்திலேயே எந்த மறைநூல்களிலும் எந்த அறநூல்களிலும் தமிழரை போல நன்றியை பற்றி சொன்னவன் எவனுமே கிடையாது. சோழன் குளமுற்று துங்கிய கிள்ளிவுடனை பற்றி ஆலங்களார் பாடுகிற பாட்டு, ஆண்முறை அறுத்த கொடியோருக்கும் மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோருக்கும் குறவர் குழுவை இயக்கியோருக்கும் கழுவாய் மருங்கின் வலுவாயின் கூட நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோருக்கு உயிரியில் பசுவினுடைய முறைக்காப்புகளை அறுத்தவனுக்கு மன்னிப்புண்டு, பெண்களினுடைய கருவை அழித்தவனுக்கு மன்னிப்புண்டு, ஆசிரியர்களை கொன்றவனுக்கு மன்னிப்புண்டு. செய்த உதவியை நன்றி மறந்த ஒருவனுக்கு இந்த உலகத்தில் இந்த உலகமே தலைகீழாக புரண்டு போனார். பூகம்பங்கள் எழுந்து நொறுங்கினார். நிலம் உடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்திக்கு நன்றி இல்லாதவனுக்கு உயிரி. இதைத்தான் பரதன் சொல்லுகிறார். நன்றி கேட்டவன் செல்கிற நரகத்துக்கு நான் போல். இது சொன்ன உடனே கோசலை ராமனையே திரும்பி வந்ததை போல் எண்ணி அழைத்து கொள்கிறான். ராமன் வந்தாச்சு. அவன் உன்னை விட நல்லவன் தான் பரதன் ராமன் கிட்ட சொன்னான். ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல ஐய நீ அறிந்திரையுமான்னு சொன்னதுல கொதிச்சு போயிட்டான். நான் நரகத்துக்கு போவேன். அதாவது இதன் பின்னர்
அப்பா இறந்தது தெரியாது அவனுக்கு முதல்ல. இப்ப இறந்தாச்சு சொல்லியாச்சா, கோசலையை பார்த்துட்டு தந்தை இருக்கிற இடத்துக்கு போறான். தந்தையினுடைய உயிரற்ற சடலம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போகிறான். அழுது கும்பிடுகிறான். தைலமாட்டு படம் தைலத்தில் வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து நதிக்கரைக்கு எடுத்து சென்று ஈமப்பள்ளி அமைக்கிறார்கள், சிதை அமைக்கிறார்கள். அந்த ஈமப்பள்ளியிலே அவன் உடலை கிடத்துகிறார்கள். அப்பொழுது கோசலை வந்து இருக்கிறாள் அல்லவா, சரி நீ கொழி வையுங்க. வசித்தன் வந்து தடுக்கிறார். ஏன் தெரியுமா, மறைவதற்கு முன்பு மாமன் தகவன் சொன்னான், இவள் எனக்கு தாரம் அல்ல, எனக்கு மனைவி அல்ல, கைகை பரதன் என் மகன் அல்ல, என் உரிமைக்கு ஆகும். அதாவது நான் செத்தாலும் எனக்கு கொள்ளி வைத்து நீர்க்கடல் செய்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. வசித்தன் சொல்லிட்டு போயிட்டான். அதனால் இவன் நீர்க்கடன் செய்ய முற்படுகிற போது வசித்தன் வந்து தடுக்கிறான். உன் தந்தை நீ செய்யக்கூடாது சொல்லிட்டான். எவ்வளவு வேதனை பருவதற்கு, சத்ருக்கு நான் அந்த நீர்க்கடன் செய்கிறான், நான் பிராமணை அழைத்து வருவேன் என்று புறப்படுகிறான். இதற்கு மத்தியில் இவர்கள் நகரத்தை விட்டு புறப்பட்டு அந்த வழியிலே வந்து அவர்கள் கங்கை ஆற்ற கரையினுடைய வடகரை பகுதிக்கு வருகிற பொழுது குகை நங்கே இருக்கு. இந்த குகை படம் மிக விரிவான படம், அது மிக அழகாக சொல்லலாம், அதற்கே ரெண்டு மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த குகன் அவனுக்கு உணவு உண்பதற்கு பொருள்கள் கொண்டு கொடுக்கிறான். அவன் தங்குவதற்கு இங்கே இருங்கள், எல்லா படைகளுக்கும் இருக்கின்றன, 500,000 படைகள் அவனுக்கு இருப்பதாக கம்பன் சொல்லுகிறான். ஆயிரக்கணக்கான நாவாய்கள் படகுகள் இருக்கின்றன. அப்பொழுது அங்கு அந்த இடத்தில் தான் ராமன் அவன் குகனிடம் சொல்லுகிறான், இந்த லக்ஷ்மணன் உனக்கு இளையவன், இவள் உனக்கு கொழுந்தியாள், சீதை நின் கீழ், இவன் உன் இளையாள். இப்ப லக்ஷ்மணனுக்கு முந்தி நீ அண்ணனாயிட்ட, இப்படி சொல்லிட்டு அதன் பிறகு நான் கூட வரேன் இல்லை எங்களை அனுப்பி வச்சிருன்னு சொல்லி இந்த மக்கள் நாங்க இருந்தா வந்துட்டே இருப்பாங்க அயோத்தியிலிருந்து, நாங்க போறோம் சொல்லி தென் திசை நோக்கி அவர்கள் பயணமாகி போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது பரதன் வந்துவிட்டான். பரதன் பெரும் படையோடு வருவதனால் தொலைவிலே இருந்து பார்க்கிற குகன், ஆ படையெடுத்தா வருகிறான் பரதன், அண்ணன் ராமனை அழிப்பதற்கு படையெடுத்தா வருகிறார், ஆழ நெடுங்கரை கடந்து இவர் போவாரோ, வேட நெடுப்படை வெல்வாரோ, என் படையை கடந்து விட்டால் அவர்கள் போவார்கள் என்று அவன் ஆத்திரப்படுகிறான். ஆனால் அதே வரமுடிந்தவனாக வந்திருக்கிறார் பரதன், அரசகுலத்தில் வரவில்லை. பார்க்கிறார் தம்பி, அண்ணனுக்கு பிறந்த தம்பி அப்படி நேர்பட்டிருப்பான், அவனை போலவே இருக்கிறார், அவன் கோலத்திலே இருக்கிறார், அவன் சென்ற திசை நோக்கி தொழுது கூப்பிடுகிறார் என்று அவன் அவரை உணர்கிறான். சந்திக்கிறார்கள். எங்க படுத்திருந்தான் கேட்கிறான். அந்த இடத்துல அந்த பரல் கற்கள்ல புல்ல விரிச்சி அவன் படுத்திருந்த இடத்த காட்டுறான். போய் பார்த்து கூட்டு கூப்பிடுறான். தூங்கல பரதன் இருக்கிறான். ரெண்டு பேரும் உயிர் கொள்ளும்போது லக்ஷ்மணன் காவல் காத்தான். அல்லையாண்டு அமைந்த வேணி அழகனும் அவளும் துஞ்சவில்லை ஊன்றிய கையோடும் இருப்படும் அல்லையாண்டு உயர்ந்த தோழா, அவன் இமை பிறன் நயனம் என்றான். கண் இமைக்காமல் காத்துக்கொண்டு இப்பொழுது படைகள் நெடுந்தொலைவு தாண்டி வருகின்றன, தென்கரைக்கு வந்துவிட்டன. துறையிலே குண்டின் உச்சியிலிருந்து பார்க்கிற லக்ஷ்மன், பரதன் படையெடுத்தாருகிறான், என் அண்ணன் ராமனை அழிப்பதற்காக வருகிறார் என்று மீண்டும் சிறந்தவனாக வில்லை தூக்கியவனாக குதிக்கிறான். அண்ணனிடம் வந்து பரதன் படையெடுத்து வருகிறான், அவனையும் அனைவரையும் அழித்தே திருவேன் சொல்றான். நம்ம குலத்துல அறம் பிறழ்ந்து யாராவது இருப்பாங்களா, நம்ம குலத்துல நம்ம குடும்பத்துல யாராவது அறம் பிறழ்ந்து அறம் பிழைத்து இருப்பார்களா? அவன் வர்ற கோலத்தை பார்ப்பா, கிட்ட வந்துட்டாங்க இவங்க மட்டும் முன்னாடி வராங்க. பரதனும் சத்ருக்கனும் கையை வரலா கைகை அதற்கு பிறகு பேசுவதாக கம்பன் எதுவுமே சொல்லவில்லை, எதுவும்
ஒன்றுமே சொல்லவில்லை. கைகேயி வருகிறாள், கோசரை வருகிறாள், சுபத்திரை வருகிறாள், கூனியும் வருகிறாள். கூனியை பத்தி வந்தரையை வாதத்தில் கிழித்து எரிய உட்படுகிறார் சத்ருக்கனன். பிச்சு எரிஞ்சிருந்த பொண்ணுடன் வந்து சத்ருக்கனன் பரதன், இது அறம் அல்ல, இது தப்பு, தடுத்துறான். பாவனை வந்துட்டாங்க. நீங்க குகன் கிட்ட பரதன் அறிமுகப்படுத்துறான், தெய்வமாகிய தாய் கோசலை அறிமுகப்படுத்துகிறான், இலக்குவன் தாய் சுமந்திரையை அறிமுகப்படுத்துகிறான். கையை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துறான் தெரியுமா? பாவி இவள்க்கும் பாவி, இவள் பாழ் உடலில் நெடுநாள் கிடந்தேன். இருக்கிற எல்லா முகமும் சித்துப்புற முகம் மாதிரி இருக்கு பாருங்க, உயிரற்ற உடல் மாதிரி எல்லாருக்கும் பாருங்க. இவ மூஞ்சிய பாரு, ஏதாவது வருத்தம் தெரியுதா? இந்த பாவி வைத்திர பெற்ற இந்த ஈன்றாள் இவள் அவன் சொல்லல. குகத்தை அறிமுகப்படுத்துற முறை இவர்கள் எல்லோரும் கிட்ட வந்தவுடன் தான் அவனுடைய உருவத்தை பார்த்து லக்ஷ்மணன் கண்களில் கண்ணீர் மண்ணில் சிந்தது. அவன் பரதன் அந்த கோலத்தை பார்த்துட்டு நம்ம தப்பா ஆத்திரப்பட்டுட்டமே, கண்ணீர் சிந்துகிறது. அதன் பிறகு ராமனுக்கு தந்தை இறந்தது தெரியாது, தயாரன் மாட்டது தெரியாது, இப்பொழுதுதான் தெரிகிறது. துடிக்கிறார், கண்ணீரை அப்படியே ஆற்ற முடியாமல் துடிக்கிறார். அவனுக்கு அமைதிப்படுத்துகின்றனர், அமைதிப்படுத்தி கங்கையிலே அவனுக்கு நீர்ப்படை செய்வதற்கு அவர்களுக்கு செய்ய வேண்டும், தண்ணீரும் விதைக்க வேண்டும் என்றவா அந்த கடமையை அங்கே செய்கிறான். சீதையை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ராமன் சொல்ல பரதனை விட்டு சொல்ல சொல்றான், உங்க மாமா இறந்துட்டாரு, பேரன் இறந்துட்டார், அவள் துயரத்தில் நீர் தவிச்சு போறான். இப்ப கூப்பிடுறான், நீ நாட்டுக்கு வந்து எனக்கு தான் அரசு தந்த, என் அரசு தானே, நான் உனக்கு தான் அதிபா. இந்த ரெண்டு வரங்களையும் செய்து முடிக்காமல் நான் வருவது அறம் அல்ல, எவ்வளவோ சொல்லி முடியல. கடைசி அவன் நானும் வருவேன், உங்களோட தான் வருவேன், அதனுடைய அரசாட்சி செய்ய வேண்டியது கடமை என்று சொல்லி அப்படின்னா அவனுடைய திருவடிகளை தான், இந்த திருவடிகளை கொண்டு போய் நான் அது அரசு செய்வதாக சொல்றான். 14 வருடத்திற்குள் நீ வரவே, 14 வருடம் முடிந்தவுடன் நான் வருகிறேன். 14 வருடம் முடிந்து நீ வரவேண்டிய ஒரு கடம் என்றால் நான் நெருப்பிலே புகுந்து மாய்வேன், நெருப்பில் குதித்து சாவேன் சொல்லியாச்சு. பாதகைகளை திருவடிகளை எடுத்துக் கொண்டு போய் நந்திக்கிறாமம் என்கிற இடத்தில் வைத்து அயோத்தி உள்ளே போகலை பரதன். இப்பொழுது வரிசையாக வருகிறார்கள், முனிவர்களை சந்திக்கிறார்கள், பரணசாலைகளை பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் அதை பார்த்து வருகிற காட்சிகளிலே அந்த ஆற்றோரத்திலே ஏற்படுகிற இன்பமயமான காட்சிகள், ராமனுக்கும் சீதைக்கும் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகள் மிக அழகாக நயமாக, ராமனை பார்த்தவுடன் என்ன தோன்றுகிறது, சீதையை பார்த்தவுடன் அவனுக்கு என்ன தோன்றுகிறது, யானையை பார்த்தால் ராவணாக பார்க்கிறார், அதை போல சீதையை பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிற இயற்கை தோற்றங்களிலே சீதையை பார்க்கிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலை இதுதான் மிக முக்கியமானது. கழுகரசன் சடாயுவை பார்க்கிறார். கழுகரசன் சடாயு சம்பாசன யுத்தத்தில் இந்திரனை வெற்றி பெற செய்வதற்காக தயாரன் அவன் உடல் இருந்தான் அல்லவா, அதன் காரணமாக உயிர் நண்பர். இதிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கோசலை தன் அருகில் வந்து அழும் போது தயரதன் ஒன்றை சொன்னான் சாகிறதுக்கு முன்னாடி, கோசலை என் பத்தினி பெண்ணே, எனக்கு ஒரு சாவு இருக்குமா, கண் தெரியாத அப்பன்னைக்கு பிறந்த புரோசனன் பையன் அப்பா அம்மாவுக்கு தண்ணி எடுக்க வரும்போது நான் யானை வேட்டிக்கு போனவன் மறைந்திருந்து யானை துதிக்கையா தண்ணீர் அருந்துகிறது என்று கருதி அம்பை செலுத்தினேன், அம்பு மார்பில் பாய்ந்து அப்பா அம்மா அலறல் கேட்டு போனேன், அந்த சிறுவன் உயிர் தூக்கி கொண்டு கிடந்தான் போசனன், விவரம் கேட்டேன், நான் தயாரவண்ணன், இந்த தப்பில் அப்பா எனக்கு உறுதி, நீ வேணும்னு என்னை அமைச்சிருக்கிற எங்கள் அப்பா அம்மா கண்டு தெரியாது, இந்த தண்ணியை கொண்டு கொடுத்தது, நான் தண்ணியை கொண்டு போனேன், மகனே வந்துட்டாயான் அப்பா கேட்டாரு, நான் காலில் விழுந்தேன், நான் தசரத மன்னன் சக்கரவர்த்தி இங்கே வந்தார்ந்தேன்,
இதெல்லாம் நடந்தது தெரியும். அம்பு எழுதிய ஞானி என்று உன் மகன் அதை பற்றி அறந்து விட்டான். அந்த கண்தெரியாத அந்த தவசிகள் கோபத்தை அடக்கிக் கொண்டாலும் கடைசியில எனக்கு ஏற்பட்ட இதே துன்பம் உனக்கும் ஏற்படும் என்று கூறினார்கள். அதனாலதான் இவ்வாறு நடந்துச்சுன்னு சொல்லி கோசலியிடம் அவன் தயனன் சொன்னான். இப்பொழுது இவர்கள் இந்த இடத்திற்கு வருகிற போது கடுகரசர் அழுகிறான், நான் இங்கே உயிரோடு இருப்பேன், தயனதே இறந்துட்டானா நான் எப்படி உயிரோடு இருப்பேன். ராமன் சொல்றான், எங்க அப்பாவை இழந்துட்டோம், இன்னொரு அப்பா நீங்க இருக்கிறீங்க, உங்களையும் நான் இழந்து சொல்றேன், அங்க ஒரு அப்பாவை கொண்டுட்டு இங்க ஒரு அப்பாவை கொண்டு. பிறகு சமாதானம் பண்ணி அவன் கடுகரசர் சரி என்று சொல்லி உன் அனுப்பி வச்சு இவன் வந்துட்டாங்க. இப்படி வந்த பிறகுதான் நீங்கள் சூர்பலகை பழகும். ஐயா சொன்னாங்க சூர்பலகை, சூர்பலகை அவள் காமவல்லினா என்று சொன்னாள். அந்த சூர்பலகையினுடைய வரலாறு என்னவென்றால், ஒட்டபூத்தரும் அம்மராமாயணம் ராமாயணம் எழுதினார், கம்பனும் ராமாயணம் எழுதினார். நான் ஒட்டபூத்தர் கதை கூட போன ரொம்ப நேரமாய் அதிலே போட்டி வந்தது. அவன் ஆறு காண்டங்களை அழித்தான், கிழித்து எரிந்தான், உத்தரகாண்டத்தை மாத்திரம் கிழித்து எரியாமல் இருந்தான் என்றெல்லாம் கதை இருக்கிறது, ஆனால் உண்மையில் இருக்கிறது. ஆனால் உத்தரகாண்டத்தில் அவன் என்ன சொல்கிறான் என்றால், இந்த சூர்பலகை ராவணனின் தங்கை, பிரம்மனின் மகன் புலத்தியன் சித்திரவசு, அவரின் பிள்ளைகள் தான் ராவணன் கும்பகர்ணன் வீரன் காரன் சூர்பலகை. மூன்று மனைவிகள் இருந்தார்கள் என்று ஒரு செய்தி, அதில் ஒரு மனைவிக்கு கும்பகர்ணனும் ராவணனும் பிறந்தார்கள் என்று, ஒரு மனைவிக்கு வீரன் பிறந்தார், ஒரு மனைவிக்கு சூர்பலகையும் கரனும் பிறந்தார்கள். ஒரு செய்தி, இன்னொரு செய்தி ஒரே மனைவிக்கு பிறந்தார்கள் ஒரு செய்தி. இப்பொழுது சூர்பலகை தன் கணவனோடு வாழ்ந்தார், காலகை அரசோடு சித்திரசிங்கன், காலகையர்களுக்கும் ராவணனுக்கும் போர் உண்டுவிட்டது, உக்கிரமமான போர், வீணை கொடிதாங்கிய ராவணன் ரதத்திற்கு முன்னால் இருந்து சூர்பலகை என்றவன் உத்தரசிங்கன் போர் புரிந்தான், வாழா எரிந்து கொன்றான் மைத்துனரை, தங்கையின் கணவனை வாழால் கொன்றான். ஒட்டபூத்தர் பாடுகிறார் 3275 பாடலில் என்ன சொல்கிறார் என்றால், இறந்து கிடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து கையை முறுக்கி மெய்தவன் உயிரிழந்து கிடக்கிறாயே, இந்த கொலையை செய்த கொடியவன் என் அண்ணனை கொல்ல முடியாமல் நான் இருக்கிறேன், ஆனால் அவனை போன்று பழுதியிருப்பேன். இது ஒட்டபூத்தர் சொல்கிறார். இதையே கம்பன் சொல்கிறான், சொல்கிறான் ராவணனை மூல நாசம் செய்வேன் என மூல நாசம் செய்வேன் என் அண்ணன் ராவணனை. இதை அறிமுகப்படுத்திவிட்டுத்தான் சூர்பலகை பழி தீர்ப்பதற்காகவே வந்தார். அதனால் தான் ராவணன் இறந்து கிடக்கிற போது, மும்மடங்கு அவர் முகம் பொழிந்து கிடக்கிற போது, வீரனின் கலரை அழுத போது அப்பொழுது சொன்னார், அடப்பாவி பல்லாலே இதழுக்கும் கொடும்பான் கொள்ளாத வைத்துறனை கொள்ளார் என்றே, பல்லாலே இதழுக்கும் கொடும்பார் நெடும்பார் பழி தீர்த்தாளே சொல்றார். அண்ணனே கொண்டவை இவரான சூர்பலகத்திலே ராமன் செத்த பிறகு சொல்லுவான், இது முதலே கம்பன் சொல்லிடுவான், சூர்பலகை ஏறிப்படி வருகிறாள், அழகு மயிலாக வருகிறாள். சில பேர் கேட்டது கேட்ட, ராமன் எதுக்கு இவ்வளவு நேரம் பேச்ச வளர்க்கணும், சில பேர் கேட்கல, நான் எனக்குள் நானே கேட்டேன், நானா கேட்டுட்டேன், ராமன் இவ்வளவு பேச்சு சூர்பலகை இருக்குவாங்க. வந்த உடனே அம்மா தாய் நான் கல்யாணமா போயிட்டு வா தாய், இது என்னுடைய கேள்வி. நான் வந்து இதிகாசமாக பார்க்கவில்லை, இலக்கியமாக பார்க்கிறேன். நான் ராமகாரியை எவராலும் எழுத முடியாத இலக்கியமாக பார்க்கிறேன். வால்மீகியினுடைய அந்த காலையை முற்றிலும் மாற்றினார் கம்பன் தமிழ் பண்பாட்டு கேட்ப. இன்னொரு தெரியுமா, அவன் நதியை பற்றி சொல்லுகிற போது, கங்கை நதியை சொல்லுகிற போது, பொன்
குபேரனுடைய தங்க
ராவணனுடைய தங்கை எனக்கு கல்யாணம், எவ்வளவு பெரிய பேர் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு கிண்டலா சொல்றார். இந்த கட்டத்தில் சீதை வருகிறார். சீதையினுடைய பெயர் எழுதை பார்த்துவிட்டு சூர்பனகை, இவளுக்கு நிகரான எழில் உலகில் எந்த பெண்ணுக்கும் இல்லை. அவள் நெருங்கி வரவு சொல்றா, இந்த ஒருத்தி வந்தா பாரு, இவ ஒரு அரைக்கி அழகியா அழகி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உருமாற்றம் பெற்று வருகிறாள். அரைக்கியர்கள் உருமாற்றம் பெறுவார்கள். வருகிற சீதையை பார்த்து சொல்றா, இவ உருமாற்றம் பெற்று வருகிற அரைக்கி. இது எவ்வளவு சுவையாக கொண்டு போகிறார் பாருங்கள். இது ரொம்ப மிகச்சுவையாக போகிறது. நான் நேரத்தின் அறிமுகத்தை சுருக்கமாக சொல்லியிருந்தேன். அவள் அதாவது அதை சொல்லிட்டு அவள் நெருங்கி வரணும், அவளை போய் அடித்து விரட்டணும் போகும்போது இவர் சொல்லுகிற சொல்லில் பதறி ஓடி போய் ராவனை தழுவி கொண்டார். உடனே இவள்தான் ராமனின் மனைவி என்று அறிகிற காலத்தில் வந்து இதுக்கு மேலே இவரோட பேசுவது விளையாட்டு வினையாகும் என்று ராமனே சொல்லுகிறார். அரக்கர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கிட்ட விளையாட்டுக்கு கூட பேசக்கூடாது. அதனால கேள்விக்கு பதில் கம்பனே சொல்லிட்டான். அதனால அது ஒரு வாதமாக வேண்டாம், விளையாட்டு கூட பேசக்கூடாது என்று நினைத்துவிட்டு சரின்னு புறப்பட்டு பாடசாலை கூட போயிட்டான். இவள் தூங்க முடியவில்லை. இரவெல்லாம் தூங்கவில்லை. காலையில் எப்படியாவது அவளை அந்த சீதையை கொண்டுறணும், எடுத்துட்டு போய் அப்பத்தான் இவன் அடைய முடியும் என்று இவன் நதிக்கரைக்கு சென்று சந்தியாவந்தரம் அந்த காலையை கடற்கரை கடலை செய்வதற்கு வளர்ந்து செய்வதற்கு போன நேரத்தில் இவள் சூர்பனகை சீதையை போய் தூக்கி கொண்டு போகலாம் என்று நெருங்கி வரலாம். இறக்குவனம் அங்கே இருக்கிறார். அவன் எப்படியா ராமன் மாதிரி பேசிக்க முடியுமா? அவ்வளவுதான். அவன் லக்குவன் வெகுண்டு ஏற்கனவே நெருப்பாக்கிறவன். அவளுடைய மூக்கை காதை உடைய காம்புகளை வாடாத இருந்தான். ரத்தம் கொட்டுகிறது. அப்பொழுது அந்த நேரத்திலே ராமன் வருகிறான். ராமன் தப்பு இதெல்லாம் சரியா தம்பி இப்படி செஞ்சான் கருன்னு சொல்றான். நான் இதெல்லாம் சரி பண்ணி பழையபடி அழகா இருக்கேன், நீ சீதையோட இருக்கோ சிந்துவிடு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லல, கப்பலும் சொல்லல, சும்மா சொல்றேன். அதாவது நானும் நீ அரக்கர்களை அழிப்பதற்காகவே இருக்கிறேன் நான். அரக்கர் குலத்தை அழிப்பதற்காகவே இருக்கிறேன் நான் என்ற உடனே நானும் நீயும் லக்னோவும் சேர்ந்து அரக்கரை அழிச்சிருவோம். நான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மாயாசண்டைகளுக்கு தான் உதவியா இருக்கிறேன், முழுமையாக சேர்ந்து அழிச்சிருவோம். பேச்சு அதிகமான உடனே அவளை சொல்றான், அண்ணா இவளை கொள்ளலன்னா சரியா வராது, இவளை கொண்டாத்தான் சரியா வரும், உங்க பேச்ச ரொம்ப வளர்த்து கொடுக்கணும் அப்படியே செஞ்சிருக்கிறான். இதை கேட்டவுடன் இவன் கொண்டு விடுவான் என்று அங்கிருந்து ஓடுகிறான். தன் சகோதரன் கரனிடம் போய் சொல்கிறான், கரன் பெருமீர் துடன் அவன் உடன் பிறந்தவர், அவன் பெருமீர் திரிசிரா மிக பெருமீர் மூன்று தலைகளை உடைய மரக்கல காட்சிகளில் புதை படலங்கள் 18 படலங்கள் வருகின்றன. பாலகாண்டத்தில் தாழகை வதைபடம், பாலகாண்டத்தில் தாழகை வதைபடம், அடுத்து அயோத்தியா காண்டத்தில் வதைபடவதில்லை, ஆரண்ய காண்டத்தில் பிராதன் வதைபடம், கரன் வதைபடம், மாரிசர் வதைபடம், உள்ள பாடல் அறம் போருவான் அறத்திலே அறத்தால் என்று சொல்லுகிற பாடல்
எனவே இந்த இடத்தில் திருச்சிராவுடனே தன்னை கரன் அழிகிறார். மிகப்பெரும் யுத்தம் ராமன் அழிக்கிறான் கரனை. திருச்சிரா மூன்று சிறைகளை உடையவன், இரண்டு சிறைகள் போய்விட்டன, ஒரு சிறத்தோடு போரிடுகிறார். அந்த போரில் அவன் காட்டுகிற வீரம் ஆகா அதையே நெய்சிலிருந்து போகும். தூடரன் அழிகிறான். இவ்வளவுக்கு பிறகு சூழ்பனகை இலங்கை வேந்தனிடம் செல்கிறார். எதனால் இந்த நேர்மை ஏற்பட்டது? உலகமே கண்டிராத பேரழகியை உனக்கு சொந்தமாக்க எண்ணினேன். உலகமே கண்டிராத பேரழகியை அந்த எழிவை உனக்கு சொந்தமாக்க எண்ணினேன். அந்த எழிவை வர்ணிக்கலாம். அதுல ஒரு பாட்டத்தான் நீதி அரசர் சொன்னார். அவர்கள் என்னை இந்த நிலைமை காலாக்கிவிட்டார். மூக்கழுத்து முறை முகமழுத்து என்னுடைய செவியத்து ஆகிட்டார். கடலிடம் சொல்லலையா? இதுல என்னன்னா, இவனுடைய கடவுள் சித்திரை கொன்ற உடனே ராட்டபுத்தர் சொல்றார், இலங்கேசரிடம் போய் இப்படி செஞ்சுட்டேயே என் புருஷனை கொண்டுட்டேன்ற உடனே அவன் வந்து, நான் வேணும்னு செய்யற யுத்தத்தில் நடந்து போச்சு, சரி போய் நீ வந்து இந்த வளத்தில் இந்த பகுதியில் இரு, கடன்லாம் அவன் உடனே பாதுகாப்பா உதவியா இருப்பாங்கன்னு அனுப்பி வச்சாங்கன்னு எழுதியிருக்கிறார் ஓட்டபுத்தர். கரண போய் சொல்லலையா? சொன்ன கரனும் தூடனும் என்ன ஆனார்கள்? கண்ணை மூடி முறைகள் உள்ள மொழி மூடி முடிக்கக்குள்ள ராமனுடைய அம்புகளை செலுத்திட்டாங்க. அதாவது ராமனுடைய எப்படிப்பட்டதுங்கிறத இவர் சொல்றார். இதன் பிறகு இவருக்கு மையல் ஏற்பட்டது. மாரிசன் தேடி போறார் தாய்மாமன். தாடகையின் மகன் சுபாகு அவன் செத்துட்டான். இவன் அங்கிருந்து ஓடி வந்துட்டான். தாடகை அடிக்கும் போது மாரிசன் ஓடி வந்துட்டான். பிறகு ராமத்தை போய் கும்புள்ள மாநாடு போய் கிட்ட போய் அடிபட்டு வந்தவன் அவன்கிட்ட போய் சொன்ன உடனே அவன் சொல்றான், ராணா அழிவுதார வந்துருச்சு அவனுக்கு. இதுக்குப்பா இந்த எண்ணம்? பிறன்மனையை நீ கவர நினைக்கிறையே. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? மூன்று உலகத்தையும் அழிக்க வந்த வீரமுடையவர்கள் அப்பா ராமன். அந்த கூடம் ராமனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. அழிவு வந்துச்சப்பா, வேண்டாப்பா இந்த எண்ணம், உன்னை கொள்வேன். அவன் பார்த்தா இவன் கிட்ட கொண்டு போச்சாங்க கூட அங்கு செத்த பரவாயில்ல முடிவு. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், அப்படின்னா நீ சண்டை போட்டு ராமனை அழைச்சிட்டு நீ சீதை எடுத்துட்டு வந்துடு, வேணுங்கிறீங்களப்பா. நீயும் போய் சண்டை போட்டு வந்துரு. நான் போய் சண்டை போட்டு கொண்டா அவசியம் போயிடுவான், புருஷன் செத்து இருப்பாரு, எனக்கு சீதை கழிக்க மாட்டாங்க. அதனால நீப்போ. இதே பதிலைத்தான் சீதையிடம் அசோகவனத்தில் இருந்த ராமன் சொன்னான், நீ மாயமானை அனுப்பி ஏமாற்றி ராமனை அதை தேட போக செய்து இளையவன் இல்லாத நேரத்தில் மறை பொருளாக மாறு வேஷத்தில் சன்னியாசி வேஷத்தில் வந்து இந்த நேரம் வந்து இருந்தா ராமன் அன்னைக்கே உன்னை தொலைச்சிருப்பானே. நான் ராமனை அவங்களோட சண்டை போடுறதா அவமானமா நினைச்சேன். அது மட்டும் இல்ல, அவனை கொண்டா நீ செலுத்திடுவேன் நினைச்சேன். இதே பதில் என்ன சொல்றான். இப்பொழுது மாரிசன் சென்றான் பொன்மானாக, தொழில் குதிச்சுக்கிட்டே ஓடுது. சீதைக்கு பார்த்த உடனே இந்த மான் பிடிச்சு கொடுத்தாங்க. ராமனுக்கு என்னன்னு பார்க்கறான். லக்குணன் சொல்றான், இது அரக்கர்களின் மாயை, இது வேண்டாம் நமக்கு, இது அரக்கர்களின் சூழ்ச்சி, இது மான் அந்த பொய்மான், இது வேண்டாம். இவர் ரொம்ப விருப்பப்படுறதுனால இல்லப்பா அது மான் வேணும்னு கேட்கிறார். அப்படியே போற கண்டி போற, அது அரக்கர் மாற இந்த அரக்கனா இருந்தா அம்பது கொண்டு வர்றேன், இல்லாட்டி கொண்டு வந்துடுறேன். உடனே லக்குணன் சொல்றான், அப்ப நான் அதே செய்யறேன், அரக்கரை தான் கொண்டுடுறேன், இல்லாட்டி மான் கொண்டு வந்துடுறேன். இந்த கட்டத்தில் சீதை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினாள் பெண். தன்னை காத்துக் கொள்வது மட்டுமல்ல, தன் கொண்டவனை பேண வேண்டும் என்பதிலே பெரும் பொருள் இருக்கிறது. நான் சீதையை குறை சொல்லவில்லை. அவளுக்கு இந்த காட்டுல மான் மேல கிளியை வளர்க்கிறவள், நாடவாய் பறவை வளர்க்கிறவளுக்கு இந்த மானை வளர்க்கணும்னு ஒரு ஆசை. நீ அதனை கொண்டு வர மாட்டாய் போல் இல்லை போல் ராமா, நீ கொண்டு வர மாட்டியப்ப சினம் கொண்டு சீறி போகிறார். இதேதான் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு ஏற்பட்டது. நடனமங்கையர் அரச சபையிலே அந்த ஆடல் அழகிகள் நடனத்தை கண்டு அதனை மனதை பறிகொடுத்தவனாக இருக்கிறாரே மன்னன் என்று பொய்க் கோபத்தில் ஊடலில் கோபித்துக் கொண்டு
தலை வருந்தம் தலை வலிக்கிறது என்று எழுந்து கோபுரத்தில் போய்விட்டார். அந்த தலை வருத்தத்தோடு கோபத்தில் போய்விட்டாரே, ஊழலை தணிக்க வேண்டும் என்று போகிறான் நெடுஞ்செழியன். அந்த நேரத்தில் அரசின் காட்சி கிடைக்கிறது. வாயில் காப்போரை ஏமாற்றி மயக்கி காவலர்களை மயக்கமடை செய்து அந்த எடுத்து செல்லக்கூடிய கொடிய திறமையுடைய கண்ணன் அவன் கையிலே என்னுடத்திலே இருக்கிறார். அப்ப வந்து சொல்றான் பொற்கொள்ளன், உடனே காவலரை ஏவலாளர்களை மெய்காப்பாளர்களை அழைத்து அரசின் காட்சி கலந்து சென்றவன் இருக்கிறவனை கொன்ற செலவு கொடுங்க. மனைவியின் கோபத்தை தணிக்க வேண்டும் என்று போகிற பொழுது அந்த அவசரத்தில் தேரான் தெளிவு தெளிந்தான்கள் ஐயோரும் தீரா இடும்பை வரும். தேரான் தெளிவு தெளிந்தான்கள் ஐயோரும், இது தேரான் தெளிவு. தேராமன் தான் செப்போருடைய என்றார். அதேதான் இங்கே சீதை கோபித்துக் கொண்டு போவதனால் ராமன் நானே போய் மாலை கட்டி கொண்டு வருகிறேன் என்றார். சீதையை பார்த்துக் கொண்டு ஆணை கொண்டு மான் ஓடிக்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறான். இது கொண்டுருவான் நினைச்சு மான் விண்ணில் பார்த்தாவுகிறது. மாரிசன் விண்ணில் நோக்கி பாய்கிறான். விண்ணை நோக்கி பாய்ந்தவுடன் அம்பை கொடுக்கிறான். அம்பை கொடுத்தவுடன் கீழே விழுந்து சீதா லட்சுமணா என்று ராமனின் குரலில் கதறி மடிகிறான் மாரிசன். இவள் பதறுகிறான், ஐயோ என் கொற்றவனுக்கு என் மணாளனுக்கு ஏதோ உயிராபத்து ஏற்பட்டு விட்டதோ என்று துடிக்கிறார் பதறுகிறார். லக்கோல் சொல்றான், இந்த மூ உலகமும் சேர்ந்து வந்தாலும் என் அண்ணனை வெல்ல முடியாது. மூவரே வந்தாலும் முடியாது, திருமாலும் சிவனும் வந்தாலும் முடியாது, அவரை அழிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் அவன் அபயப்பொருளாக கொடுப்பான். சீதைக்கு அந்த ஆத்திரத்துல ஒரு நாள் பழகினாலும் ராமனோட படகுனா உயிர் கொடுப்பாங்க. நீ கூட பிறந்தவன், இனிய பக்கத்திலே நின்றுட்டு இருக்க, என் அயல் நிற்சலை நெறி நீங்கி நெய் போடும். உனக்கு நெறி இல்லை, பண்பு இழந்தவனாகி விட்டாய். ஒரு நாள் பழகினாலே ராமனோட உயிர் கொடுப்பார். இந்த நிலைமையிலும் நீ நிற்கிறாய், நீயே சொல்லுவா நிற்கிறாய், நீ நெறியற்று நிற்கிறாய், பண்பளவு நிற்கிறாய். நான் இப்பொழுதே நெருப்பிலே குதித்து மாயுவேன். ஏற்பட்ட நெருக்கடி என்ன தெரியுமா? அண்ணன் கட்டளையை பின்பற்றுவதா? அண்ணன் கட்டளையை மீறாமல் இருந்தால் இவன் இறந்து போவான் நெருப்பிலே குதித்து. வேறு வழி இல்லை அவனுக்கு, அவனே சொல்றான் நான் என்ன செய்வேன், இங்கிருந்து செல்வதா செல்லாமல் இருப்பதா? இவளோ என் தாயையோ நினைக்கிற, என் அண்ணன் மனைவியோ நெருப்பிலே குதித்து இறந்து விடுவேன் என்கிறார். என் அண்ணன் கட்டளையோ இவளை காப்பாற்ற வேண்டும் என்று காவல் செய்கிறது. நெடுஞ்சான் விடையாக சீதை இருக்கிற தரையில் விழுந்து வணங்கிட்டு அப்பொழுது அவன் சொல்றான், அப்பொழுது அவன் சொல்றான், எவ்வளவு வீரமோ மரமோ இருந்தாலும் அறம்தான் வெல்லும். இதுதான் நீங்க கவனிக்கணும். அவன் கிட்ட ராமன் சொன்னான்னு அவன் கோபிச்சிருப்பார். உன்னுடைய வீரம் வந்து அரங்கனுக்கு பார்ப்படப்பட்டு போனால் அது வீரம் அல்ல, அது மரம் அல்லன்னு முதல்ல இவன் கோபிச்ச உடனே சொன்னாங்க. இப்ப அதையே லக்ஷ்மணன் சொல்லுறான், அறம் ஒன்றுதான் தீமையை அழிக்க முடியும், அறம் ஒன்றுதான் தீமையை அழிக்க முடியும். விதி வந்தது என் செய்வே, அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்று போகிறான். இந்த சத்தம் கேட்டு சீதை கலங்கி பயந்து தன் தம்பி இடத்திலே கதறுவாளே சீதா லட்சுமணா என்றவுடன் ஓடி வர்றான் ராமன். அப்ப நினைக்கிறான், தம்பி சமாதானம் பண்ணிடுவான், அண்ணனுக்கு ஆபத்து வராதன் தம்பி சமாதானம் பண்ணிடுவான். ஆனா பயந்து நடுங்குவா, ரொம்ப பதறி போயிருப்பா, இருந்தாலும் இவன் சமாதானம் பண்ணிடுவான் லட்சுமணன் என்று நினைத்துக் கொண்டே வருகிறான். எதிரே போகிறான் இலங்கையிலிருந்து
அதாவது பத்து சரணங்களை உடையவன், 20 தோள்களை உடையவன், வெள்ளிய கிரியை தூக்கியவன், சிதையாதைகளோடு மோதியவன், உலகத்தில் நிகழ்வாகிறவன், பேரழகன். அவனுடைய நகரமோ அவ்வளவு சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட இலங்கையிலே இருந்து வருகிறேன். சன்னியாசியா இருக்கீங்க, அரக்கர்களோடு போய் நீங்க இருந்தீங்க, அங்கேயே இருந்தீங்க, இலங்கையில நீ நினைக்கிற மாதிரி அவர்கள் பெருமை புகழ் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவ்வளவு உயர்ந்த இடம் அது. எல்லாம் சொல்ல சொல்ல அவனுடைய வன்மையை இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது இவன் மாறி மாறி நீ யாரு கேட்கலாம். நான் ஜனகன் மகள், காகுத்தன் மனைவி. அரக்கர்களை அழிப்பதற்காகவே பிறந்தவன் ராமன். சீத சொல்றான், சிங்கள் கூட்டத்தை மான் அழிக்குமா, யானை கூட்டத்தை முயல் அழிக்குமா? அவர் சொல்றா, ராமன் சிங்கம் போன்றவன், அரக்கர்கள் மான் போன்றவர்கள், சிங்கம் தான் மானை அழிக்கும். பதிலுக்கு சொல்றான், இவ்வளவு நடந்த பின்னர் அவள் இவரை சொல்ல சொல்ல அரக்கர்களை பற்றி அவள் சொல்லி அவர் அழிப்பார்கள் என்று சொல்ல அவருக்கு தாங்க முடியாமல், இன்னும் நிறைய பாடல்களுக்கு தாங்க முடியாமல் அவனுடைய கோபத்தில் அவருடைய 10 தலைகளோடு ராவணன் உருப்பெறுகிறான். தின்னுருவான்னு நினைக்கிறான் சொல்றான், அப்படியே பிசைஞ்சு தின்னுருவோமா? ஐயோ, தின்னுட்டு அப்புறம் நான் செத்து போயிருவேன். ராமன் வில் அம்புனை அழிப்பதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிடு. வால்மீகி ராமாயணத்தில் அவளே கட்டி இழுத்து அடைச்சு எழுதியிருக்கிறான். இங்கே மண்ணோடு பெயர்த்து செல்கிறான் இலங்கை வேந்தன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், பிரம்மனினுடைய சாபம் ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட்டான். ஆனால் மண்ணோடு எழுந்து சென்றான், மேரியில் அவன் காரணப்படவில்லை. இப்படி எழுந்து செல்கிற போது கலருகிறாள், அலறுகிறாள், அடிகளை கீழே எடுத்து போடுகிறாள், பதறுகிறாள். வெண்ணிலை ரதம் போகிறது, தேவோட்டு சென்று கொண்டு போ. அதனால் குதிரை ஏற்பட்ட அந்த ரதம் மேலே வாலிலே போய் கொண்டிருக்கிறது. இந்த சத்தம் கேட்டு சதாயு வருகிறார், கடுகரசன் வருகிறார். ஆஹா, ராமனின் மனைவி அல்லவா இலங்கை வேண்டன் எடுத்து செல்கிறார், எதிரே வருகிறார். சதாயு பெருமீரும் நிகரத்து வீரம், சம்பாசன யுத்தத்தில் தோளுக்கு தோல் நின்றவன் தசரதன். அவன் வந்து சிறகுகளால் முதலில் அடித்து உடைத்து வீணை கொடியை உடைத்து எறிகிறான். வீணை கொடி உடைந்து வீழ்கிறது. அம்புகளை கொடுக்கிறான், அம்புகளை அழகுகளால் முடித்து போடுகிறான். அது மட்டுமல்ல, ரதசாரதியினுடைய தேரோட்டியின் தலையை பறித்து சடாயு ராவணன் முகத்தில் எறிகிறான். அவன் மேலும் அவன் சொல்றான், நீ வந்து ராமனுடைய மனைவி, நீ அழிவு வந்துச்சு அவனுக்கு முகத்தில் எரிகிறான், வில்லை பறித்து வில்லை ஒடிக்கிறான். காலம் அழகான காலம், ராவணன் வில்லை ஒடிக்கிறான். வீணை கொடி பிடித்து விடுகிறது. ரதசாரதி தலையை வெட்டியாச்சு. இதன் பிறகு பொன் கலையா தண்டாயுதத்தால் ஓங்கி அடிக்கிறான் சடாயு கடுகரசரை. அதிலே குற்றம் மூர்ச்சி கீழே விழுகிறான், பதறி அழுகிறாள், கதறுகிறாள் சீதை. மீண்டும் அவன் அந்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூர்ச்சை தெளிந்து மீண்டும் எழுந்து இன்னும் கோபத்தோடு வந்து 16 குதிரைகளையும் கொன்று எரிகிறான். அதை விட அவனுடைய அம்ரா துணியை பிடிந்து உடை தெரிகிறான். அவன் மார்பில் ஓங்கி அறைகிறான். ராமன் அப்படியே ஒரு நிமிஷம் சாஞ்சி மயங்கி சாஞ்சிருக்கான். என்னடா உன் வீரம் கேட்கிறான் சடாயு. அதற்கு பிறகுதான்
பரமசிவன் கொடுத்த சந்திரஹாசம் என்கின்ற வாளை எடுத்து கழுகரசன் சடாயுவை வெட்டுகிறான். இது மிக யாராலும் அழிக்க முடியாத ஆயுதம் சந்திரஹாசம் என்கின்ற சிவன் கொடுத்த வாள். அது வெள்ளிமலையை தூக்கும் போது அருள் செய்து கொடுத்த வாள் சந்திரஹாசம். அந்த வாளால் வெட்டியவுடன் வெட்டுப்பட்டு ரத்தம் சூற கீழே விழுந்து விட்டான் கழுகரசன். இவன் விண்ணிலே எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இப்பொழுது தேடி வருகிற பொழுது ஆங்காங்கு வீணை கொடி முடிந்து கிடக்கிற காட்சிகளை பார்த்துவிட்டு ராமன் சொல்கிறான், ரக்வன் கழுகரசன் சடாயு எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் நினைக்கிறேன். வீணை கொடி முடிஞ்சு கிடக்குது, சண்டை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம், லேசர விட மாட்டான் சடாயு, அதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடலாம், வேகமா போ, சண்டை நடந்துட்டு இருக்கு. வருகிறார்கள், சடாயு ரத்த வடத்தில் கிடக்கிறான். என்னாச்சுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி மான் வந்தது வேணும்னு கேட்டா நான் எடுத்துட்டு போனேன், கொண்டு வர போனேன், பிறகு ரெக்கோடு தான் இலங்கையில இருந்து எடுத்துட்டு போறது சொல்லிட்டு சொன்ன உடனே ராமன் இந்த கம்பராமாயணத்தில் எந்த இடத்திலும் ராமன் இப்படி கோபப்பட்டிருந்தான். அழிப்பேன் அறக்கடவுளை போல போற்றப்பட வேண்டியவர் தன் மனைவி சீதை மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பால் காதலா மையலா அவளை இப்படி எடுத்துட்டு போயிட்டாலே இந்த உலகத்தையே அழிப்பேன் என்று சொன்னவுடன் சடாய் சொல்றான், புத்தி கட்டு போய் மானை தேடி நீ போயிட்டு உலகத்தை அழிப்பேன் தெரியாது. நீ மானை தேடி எதுக்கு போன எதுக்கு போன? இப்ப ராமனை தப்பு பண்ணா அதுக்கு உலகத்தை அழிப்பேன்னு சொன்னா சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா எத்திசை போனால் ராவணன். நீங்க சினிமாவில் தான் நல்லா கேட்சி காட்டுவாங்க, அதில் சொல்ல போகும்போது உயிர் பிறகுங்க அந்த கடைசி ரகசியத்தை சொல்லும்போது அப்போ உயிர் போயிடுச்சு சடாயு. எங்கு எங்கு கொண்டு போறான்னு சொன்னவுடன் உயிர் போயிடுச்சு. தேம்பி கிளறி வருகிற பொழுது அந்த இடத்துக்கு வருகிற பொழுதுதான் அவர்களுக்கு இறதிமலைக்கு போ என்று சொல்லி அங்கே வந்து அங்கே அந்த மாது சொல்லி அனுப்புகிறாள். அங்கே இறதிமலையை வந்து ரிஷிமுகம் மலை, அங்கு சுக்ரீவன் இருக்கிறார், அனுமன் இருக்கிறார். வாலி சுக்ரீவன் கரையிலே அண்ணனும் தம்பியும் பெருவீரன் வாலி, வாலிக்கு நிகரான வீரன் உலகிலேயே கிடையாது. கார்த்தவீரன் ஆட்சியுடன் அர்ஜுன் ராவணனை சிறையில் வைத்தான் சொல்லி இருக்கு. அந்த கார்த்தவீரி ஆட்சியினரையே தோற்கடித்தவன், ராவணனை வாலில் கட்டி அடித்தவன். ராவணனும் அவனும் உயிர் நண்பர்களானார்கள். திருஞான சம்பந்தரும் அப்பராம் திருநாவுக்கரசரும் வாலியை பற்றி புகழ்ந்து தேவாரத்திலே சொல்கிறார்கள். தேவார பாடலை தேவார மூவரின் இருவரான ஞான சம்பந்தரும் அப்பரணிகளும் வாலியின் பெருமையை பற்றி சொல்கிறார்கள். சிறியன சித்தியாரா ஆசா ஞான சம்பந்தர் ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அதே போல சிறியல சித்தியாளர் என்று எழுதியிருக்கிறார். அதாவது மாயாவி என்ற ஒரு அரக்கனையோடு போர் புரிய உள்ளே சென்று ஒரு குகைக்குள்ளே போல் போர் நடக்கிறது, ரத்தப்பெருக்கு வெளியே வருகிறது, அண்ணனை கொன்று விட்டான் என்று பயந்து தன்னையும் கொன்று விடுவான் நினைச்சு பாறையாலே அந்த பிரத்துவாரத்தை அடைத்து வைத்து விட்டு வந்து எல்லோரும் சரி மன்னன் இல்லாத நாணயத்தை நீ ஆட்சி செய்ய சொல்லி சுக்ரீவன் ஆட்சியில் வச்சுட்டாங்க. மாயாவியை கொன்று விட்டு வருகிற பொழுது பாறை அடைத்திருப்பதை கண்டு காலால் ஏற்றி உதைத்து விட்டு வருகிறான். இங்கே அரச சபையிலே அரசனாகவே சுக்ரீவன் இருப்பதை பார்க்கிறான். அயோக்கிய பயலே, நான் உள்ள போய் சண்டை போட்டு நீ ஆட்சியா செய்யறோட நீ இறந்துட்டேன்னு நினைச்சேன், எல்லாரும் சேர்ந்து உட்கார வச்சாங்க, அண்ணா நான் தப்பு செய்யறேன்னா என்னடா அவனை விட மாட்டேன்னு கொண்டு அடிச்சு கொள்ள போகும்போது அவன் ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு. என்னன்னா அதாவது இன்னொரு துந்துமியல் இந்த அரக்கனை அவன் கொன்று அந்த துந்துவி அரக்கனுடைய உடல் அங்கே போய் விழுந்ததுனால மதங்க முனிவர் இதை செஞ்சவன் யாரு வாயா அவன் இந்த மர பக்கத்துக்கு வந்தா தலை விழுத்து சந்திரமான சபம் அந்த இரண்டுமலை ருஷியமுக மலையில யோசுக்கிறீமோ ஒழுங்கிட்டான். ஏன்னா வாரியை முடியாது, இதுதான் பிற்கதை. இப்பொழுது அனுமன் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறான். ராவணத்தோர்கள் வருகிறாங்க, அவனுக்கு அனுமன் விஷயம் தெரியும், ராமனின் உதவி பெற்றால் வாரியை வீழ்த்தி நீ அரசனாகிறான்.
சுக்ரீவனுடைய மனைவி உரிமையை வாரி கவர்ந்து கொண்டார். இதோ செய்தி, வாரியின் மனைவி தாரை கற்பு நெறியுள்ளவள், அது மறந்து விடக்கூடாது, தாரை வணங்கத்தக்கவள். இப்பொழுது வந்துட்டாங்க, பார்த்தாங்க, யாரை பணம் கேட்டாங்க, அவன் ராமலட்சுமணன் தங்க சொன்னாங்க, இவங்க கதையை சொன்னாங்க, பிறகு எல்லா சொல்லி என் மனைவியை கொண்டு வச்சுருக்கான். தன் மனைவியை பிரிந்த வேதனை இருந்தவனுக்கு ஆத்திரம் வந்துச்சு, அவன் உலகத்தை அடிப்பேன். உன் மனைவியையும் கவர்ந்து கொண்டு போய் வச்சிருக்கானா பாதி, சரி வாரி அடிச்சுவோம், உனக்கு அரசாட்சி தந்து உன்னால இதனால ஜெயிக்க முடியுமா அவனை நினைச்சு, இந்த ஏழு மராமரங்களிலே துடைத்து செல்கிற அம்பை விட முடியுமா, இல்லை எடுத்து அம்பை விட்டு அந்த ஏழு மராமரங்களை துடைத்து போனது பாரு பார்க்க அலட்சியமா. அப்படிப்பட்ட வீரன் எனக்கு நீ நண்பன், நின்னை செத்தவர் என்னை செத்தார், உனக்கு எதிரின்னா எனக்கு எதிரி, தீயரே எனினும் உனக்கு உற்றவர் என்றால் எனக்கு உற்றவர். அந்த கூட்டணி வைக்கணுமென்று அவன் முடிவு பண்ணுகிறான். தீயரே எனினும் உனக்கு உலகத்திலே அயோக்கியனா இருந்தாலும் மோசமானவனா இருந்தாலும் உனக்கு கூட்டணினா எனக்கு கூட்டணின்னு அவன் சொல்றாயா, நான் சொல்லலையா, அரசியல் பேசலையா, தீயரே எனினும் அதிர்ச்சி ஏற்படுகிறது, இடிகள் நடுக்குகின்றன, உலகம் நடுக்குகிறது, இப்படி கையை கட்ட உடனே வந்து என்னை சண்டை கலைக்கிறான். தாரை சொல்கிறாள், ராமன் என்ற ஒருவனின் துணையோடு வந்ததாக நம் மீது அன்பு கொண்டவர்கள் வந்து சொன்னார்கள், இல்லாட்டியவர் உங்களிடம் தோத்து சாக போரில் ஓடணும் வரமாட்டான், நீங்க இப்ப போகாதீங்க. பேதை பெண்ணே, பேதை பெண்ணே, ஞானம் இல்லாத ராமன் அறத்தின் மைந்தனன், அறத்தின் வடிவம், அறமே அறமை அறத்தை கொள்ளுமா, இதை நல்லா கவனிக்கணும், தர்மமே தர்மத்தை கொள்ளுமா, யார் கேட்பது, வாரி மனைவியிடம் சொல்லுகிறான், அறமே அறத்தை கொள்ளுமா, தன் தம்பிக்கு மகனம் சூட்டி கொண்டு வருகிறவன் ஒரு அண்ணன் தம்பி சண்டையில் வந்து அவன் தலையிடுவானா, என்ன பேரையா பேசுற, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவன் அறத்தின் வடிவம், அவன் அந்த செய்வான், போய் அவரை கொண்டுட்டுவான், எவ்வளவு தடுத்து முடியவில்லை. வந்தான், போர் போடுகிறது, இருவரும் ஒருவர் ஒருவர் தொந்தரித்தம் செய்கின்றனர், மறைவிலே இருக்கிறார் ராமன், அவனுக்கு அடையாளம் தெரியாது, சரியா இது யார் வாரி யார் சுக்ரீவன் தெரியல, ஏறத்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, அடிச்சு நொறுக்கி அப்படியே எடுத்து அவனை போட்டு இனி ரத்தம் தக்க அடிச்ச உடனே ஓடி போயிடான் சுக்ரீவன், நேரம் ராமன் கிட்ட போறான், என்னப்பா போன கொண்டு எடுத்துட்டா, எனக்கு அடையாளம் தெரியல, அதனால இந்த தடைகளாக்கான இலையை கிரீஸ்ல எல்லாம் ஒலிம்பிக்ல ஜெயிச்சாலும் அதுதான் விருது, அந்த மாதிரி ஒரு விருது, அதை தலையில சூடி கொண்டு போகும் இந்த தலையினால, என்ன சத்து போன ஓடி போன பயன் எதுக்கு திரும்பி வரான், அவனுக்கே தெளிப்பாது வாரிக்கு, ஓடு நம்ம எப்படி திரும்பி எப்படி சடைவாரான், மீண்டும் யுத்தம், அடித்து உதைத்து அப்படியே அவன் இரண்டு ஒரு கையால இடுப்பு ஒரு கையால தலையை தூக்கி இப்படி அடிக்க போறான், மார்பிலே செலுத்தினான் ராமன் அம்பு, அம்பு அவன் மார்பை ஊடுருவி வெளியே செல்ல முடியவில்லை, அது தெரிஞ்சுக்கவில்லை, மார்பை ஊடுருவி வெளியே செல்ல முடியவில்லை, அந்த கட்டத்தில் இது யார், இந்திரன் வச்சிரப்படையா, சிவனின் சூராயுதமா, திருமாலினுடைய படையா, யார் படை, பிடுங்க முயற்சிக்கிறான், அவன் வாழ்க்கை வேற மாதிரி எழுதியிருப்பான், இவன் கடைசியில காலாலும் கையாலும் பல்லாலும் பற்றி அதை பிடிங்கிறான், கங்கை வெள்ளவன ரத்தம் போட்டுகிறது, அதை பார்க்கிறான் ராமன் என்று இருக்கிறது அந்த பாடத்தில், ராமன் பதில்
கூப்பிட்டா கேட்டான், ராமா இல்லறம் துறந்த நம்பி உன் இல்லறம் மனைவியை பிரிஞ்சிட்ட. வில்லறம் துறந்த வீரன், வில்லறத்தை அறம் அறம் சொல்லியே தூக்க போடுறான். வில்லறம் துறந்த வீரன், வில்லறம் துறந்த நம்பி, அறத்தையே கொண்டு வாழக்கூடிய உன்னுடைய குலத்தில் ஆவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, தேவியை பிரிந்ததனால் பின்னர் செய்கை போடும், மிகைத்தனை போடும். இதனால் இதை செய்தித்தையா, உன் குலம் சூரிய குலம் அப்பா, அதனுடைய உடமையே தர்மம், சூரிய குலத்தின் உடமையே தர்மம் அறம். இன்றைக்கு நீ அதே வந்து நீ இந்த அறத்தை பிறந்து விட்டாயே, அறம் பிறந்து விட்டாயே, ஒருவரோடு ஒருவர் போர் செய்யும் போது ஒருவர் மீது கருணை கொண்டு ஒருவர் மீது ஒழித்திருந்து அம்பை மரணத்தில் அம்பை கொள்ளுதல் அறமா, இது முறையா? நாங்கள் என்ன சண்டை செய்கிறோம், நீ ஒழித்திருந்து அம்பை இருந்து முறையா? நீ அவன் மனைவியை கவர்ந்துட்ட, எனக்கு அவன் உயிர் நண்பதாயிட்டான், அதனாலதான் அமைச்சிருக்கிறேன். இது ராம வாதம், ஜட்ஜி கிட்ட மட்டும் விட்டுறேன். ரெண்டு பேர் வாதத்துல வாதி வாதம் இருக்கு, ஆர்கியுமெண்ட், ராமனுடைய வாதம் இருக்கு, ராமனுக்கு சப்போர்ட்டா அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலா லக்மணா வந்திருக்கான். இந்த ரெண்டு ஆர்கியுமெண்ட்டையும் வச்சு ஜட்ஜ்மெண்ட் நீங்களா எழுதிக்கிறீங்க. வேணா சைட்டே சந்திச்சு ராஜாஜியை கூட்டுவாங்க. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகனில் ராமன் செய்தது பிழை, அறத்தின் பிழை. மனிதர்களுடைய அப்ப நீ மறைஞ்சிருந்து எதுக்கு பண்ண, எதுக்கு மறைஞ்சிருந்து அப்ப இல்ல நீ வீரனா? இப்ப அடிஷனல் சொல்லிட்டு இலக்கணம் எதுக்கு வந்து அம்பைய வந்தா, நீயும் ராமன் அடைக்கிறன்னு வந்துட்டா தம்பிக்கு கொடுத்த வாக்க காப்பாத முடியாதுல்ல. எதுக்கு வந்து அடைக்கிறோம்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி சமாதானம் பண்ணி ராமன் அனுப்பிக்கலாம் அப்படின்னா, இவன் சொல்றான் நீ ராமன் வந்து நீ பார்த்துக்கிட்ட ராமத்தை நீ அழைக்கலாம் பிறகு கொள்ள முடியாது, உனக்கு கொள்ள முடியாதுன்னா சுக்ரீவனுக்கு அரச உதவியை கொடுக்க முடியாது, அதனால மறைஞ்சு இருந்தா அப்படிங்கிறான். தேற்றி கொண்டான், சரி முடிஞ்சு போச்சு. நாயின் வேண்டுவது உண்டு ஒன்று உண்பால், உன்னிடம் கேட்பது உண்டு. பூவிதழ் நரமம் மாற்றி புத்தியமை எடுத்து தீவினை செய்த போதும் என் மேல் ஏவிய பகலை என்னும் கூற்றினை ஏவர் என்றான். என் தம்பி குடியாருக்க எப்பயும் குடிச்சிட்டு இருப்பான், குடிச்சிட்டு தான் தப்பு பண்ணிட்டா என் மேல ஏவன அம்ப அவன் மேல ஏவி மட்டும் இன்னும் ஒன்று உண்டு கேட்பாரே, எம்பியை குப்பிமார்கள் தன்முனை கொள்வா கொள்வித்தாரு இகழ்வரை தடுத்து தப்போ. உன் தம்பிகள் மூணு பேர் இருக்காங்க, கூட பிறந்த அண்ணனை கொல்ல வேண்டி இவனை இகழ்ந்துருவாங்களே, அவன் இகழவிடாம தடுத்துரு, அவனுக்கு இகழ்ச்சி வரக்கூடாது. வால்மீகி முழுக்க முழுக்க அதை மாற்றி சொல்கிறார். தாரை வருகிற விதத்தை, தாரை வருகிற போது ராமன் இருந்ததாகவும் அங்கதனை பற்றி வருகை சொல்கிற விதத்தை முழுக்க கம்பல் மாற்றிவிட்டு தாரை வருகிற போது ராமன் இல்லை, கம்பல் கம்பனுடைய காவியத்தில் இல்லை. அங்கதனை சுக்கிரி விட்ட மகனை நீ பார்த்துக்கப்பா, மகன் கிட்ட உங்க அப்பனை நீ அரசனா வச்சு வச்சுக்கோப்பா. இதுதான் வாலி, வாலி உயிர்த்தான் பட்டம் சூட்டியாச்சு. சொன்ன மாதிரியே மதுவ இருந்து அது பூரா அவன் ஏகப்பட்ட தெருவுக்கு தெரு வயசாக டாஸ்மாக அங்க இருந்து மது வந்துட்டு அவன் பாட்டை கிடந்தான் ஒன்று தேடி போகிறார். காகம் கழிந்தது, சொன்ன வாழ்வை காப்பாற்றவில்லையே என்று ராமன் வெகுண்டு அவன் என்னன்னு கேட்டுட்டு வா, இன்னும் ஒரு அம்பு இருக்கிறது ராமனிடம் என்று சொல்லிவிட்டு வா. லக்குவம் போறான்,
அங்கனன் தெரிந்து கொண்டான், அனுமன் தெரிந்து கொண்டான், அவன் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். சுக்ரீவன் வான்மீகி ரொம்ப அருவருப்பா சிந்தமாடிக்கிறார், நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி இதை தடுப்பது என்பது தாரையிட்ட போவோம். தாரையிட்ட போய் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, லக்குன் கோபமா வந்திருக்கிறான், கோபத்தை நீதான் நடிக்கிற போது தாரை வருகிறான். கணவனை இழந்த தன் தாயை அருமணன் நினைக்கிறார், விதவை கோலத்தில் இருக்கிற தன் தாயை நினைக்கிறான். தாரையை பார்த்துவிட்டு கோபம் தணிகிறது. கோபத்தின் காரணத்தை சொல்லுகிறார், தவறுதான், தவறு செய்து விட்டார், இம்முறை மன்னித்து விடுங்கள். பிறகு படைகளை எட்டு திசைகளுக்கு அனுப்புகிற போது, தென் திசையை நோக்கி அனுப்புகிற போது, அப்படி தென் திசை நோக்கி அனுப்புகிற போது அங்குதான் போயிருக்க கூடும் என்று கருதி ராமன் சூடாமணி, அந்த கடையாளியம் சூடாமணியும் கொடுத்து விட்டு சில செய்தியும் சொல்லி அனுப்புகிறான். இலங்கைக்கு அவன் கடவுளே தாவி வருகிறார். அங்கதான் சாபுவாதன் கடற்கரையிலே இருக்க கடவுளே தாவி வருகிறார். தாவி வந்து அங்கே இலங்கை மாநகர்களே பார்க்கிறான், என்ன அழகான நகரம், என்ன அற்புதமான நகரம். இலங்கை வேந்தனுடைய துயிலும் இடத்துக்கு போய் அந்த பழிவு மாளிகையினுடைய தந்த கட்டிலே அவர்கள் படுத்திருக்கிற காட்சியை பார்த்து விட்டு சீத கடைசியில இலங்கை வேந்தனுடைய வந்து கொடுத்து வருகிறார். ஒரு நிமிஷம் நினைக்கிறான், அவ்வளவு அழகுள்ளவள் மண்டோதரி இலங்கை வேந்தனின் மனைவி, கோப்பெருந்தேவியை போன்றவள், மணாளன் மடிந்தவுடன் தன் உயிர் போற்றியவள், அந்த கோப்பெருந்தேவியை போன்றவள் இந்த மண்டோதரி. அங்கிருந்து வந்து கடைசியில அசோகவனத்துக்கு வந்தாச்சு. இங்கே சாவதற்கு முடிவெடுத்து அந்த மாதவி பொதுமுறை திருக்கத்தி செக்கத்தி கொடிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் இனி வந்து நமக்கு ஒண்ணு இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த கற்போடு இருந்தேன் சொல்லி எதை சொல்லி நிரூபிப்பதுன்னு அவன் சொன்னான். வரல, தன்னை குறை தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பு ராவணன் சொல்கிறான். எவ்வளவோ கேட்கிறான், உலகத்தின் செல்வம் என் முடி யாருக்கு வணங்குது, அந்த முடி மேல வச்சு உடனே வணங்குறேன், எனக்கு இந்த என் துன்பத்தை போக்க மாட்டாயா, எவ்வளவோ சொல்றான். காலையில விடல, தலையில எஞ்சான் கிடையா விடுறான். ராவணன் என்னை காப்பாத்துன்னு கேட்கிறான். பிறகு அவளை அழிச்சிருவேன், ராமனாவது வரும்போது அவளை அழிப்பேன் அப்படின்லாம் சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். தன் உயிரை விடுத்துக் கொள்வாள் என்று கருதி அனுமன் பாய்ந்து செல்கிறார். இங்கே தாயே நான் ராமதூதன், எப்படி நம்புவது, செய்திகளை சொல்கிறான். நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியே வருகிற பொழுது காடு எங்கே இருக்கிறது கேட்டீர்களாமே என்று சொல்ல சொல்றான். அழகா, அதுக்கு பிறகு நீங்க அங்கே வெளியே வரும்போது நீங்க வந்து காடு எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுமந்திரன் கிட்ட என் தங்கச்சி கிட்ட சொல்லி கிளியையும் நாகவாய் பறவை நாகவாய் பறவையும் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த ரெண்டே ஒன்று சொல்ல சொன்னார். அதுக்கு பிறகு சூடாமணி அந்த மோதிரத்தை காட்டினோட அவ அப்படியே எதிர்வதற்கு போய் திரும்பி போகும்போது நீ அவங்கிட்ட சொல்லு, நம்பணும் அதாவது இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் துடையே என்று சொன்னான் ராமன். எது சொல்லு, அவன் என் சொன்னான்னு சொல்லு. அதன் பிறகு அவள் என்னுடைய கிளிக்கு என்ன பெயர் வைப்பது என்று கேட்டேன், ராமன் கைகே என்று பெயர் வைக்க சொன்னான். இதையும் சொல்ல, ஒரு மாதத்திற்குள் வராவிட்டால் தீவளத்து சாவி, ஒரு மாதத்திற்குள் வந்து ராமன் என்னை மீட்காவிட்டு தீவளத்து சாவி. அதன் பிறகு அவன் அங்கே அவனுடைய உருவத்தை நாளை எப்படி கடலை கடக்கணும், அவன் அப்படியே பேருருவாக எழுந்து நிற்கிறான். நீ யார் என்று கேட்கிறான், நடந்ததை சொல்லுகிறான், சீதையை விட்டுவிடு என்கிறான். அவன் அதுக்கு ரொம்ப கோவிப்பான், குரங்கு இனத்தை. அப்ப வந்து உனக்கு அழிவு வரப்போகிறது என்று சொல்லிவிட்ட போது, சரி உனக்கு கொண்டிருந்தேம்மா, வீடன் எழுந்து தூதனை கொல்லக்கூடாது இந்த இடத்துல. சரி அப்ப வாங்க, நெருப்பு வச்சு எனக்கு
இந்த வாதை கட்டுறதுக்கு இலங்கையில் உள்ள அவ்வளவு துணிகளையும் கொண்டாந்து கட்டுறாங்க, அவ்வளவு கயிறுகளையும் கொண்டாந்து கட்டுறாங்க. நெருப்பு வச்சுட்டாங்க. சீதை அந்த வாளுக்குள் தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்பினாராம். அதனால் அந்த அன்பனுடைய வாளில் நெருப்புக்குள் தன்மை குறிஞ்சி தான் இருந்ததான். இலங்கையை புறத்தையும் வச்சுட்டான். நான் சொல்றேன், ஒரு குரங்கு இந்த நகரையே சுற்றி விட்டது, நானும் ஒரு அரசியல் உட்கார்ந்து இருக்கிறேன். அவ்வளவு பேரை வந்தான். கண்டே கண்டனும் கற்பிரி கணியை, கண்டனன் கற்பிரி கணியை சொல்லி செல்வன் சூடா அவன் கொடுத்த அந்த தங்க மோதிர, அந்த மோதிரத்தை கொடுக்க பின்னர் படையெடுத்து செல்ல முடியுமா? இந்த படையெடுத்து செல்கிற இந்த காட்சிகளில் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். முதல் போர் படம், முதல் போரில் ராவணன் வருகிறார். சடாயி வரைபடம் போடுற, சடாயி உயிர்நீத்த படம் போட்டிருக்கான். எல்லா வரைபடமும் போட்டிருக்கான். சடாயி உயிர்நீத்த படம், அதாவது ராவணன் பெரு வீரர். அனுமன் தான் முதல்ல ராவணனோட போய் சண்டைக்கு போறான். அப்ப சொல்றான் ராவணன், ஏற்கனவே இலங்கையை ஒரு கை பார்த்துட்டு போறான் இல்லையா, அனுமனை பார்த்து நீ பெரிய வீரன், நிகரற்ற வீரன், உன்னை வெல்வது என்பது அரிது, உன்னை நான் பாராட்டுறேன். சரி, கொத்தை கொத்தை வா. இல்ல நீ முதல்ல என்னுடைய மார்பு குத்து, அதுல நான் செத்துட்டா பரவாயில்ல, சாகரண்டாகும், பிறகு உங்களுக்கு சண்டை போடுற, பிறகு நான் ஒரு குத்து ஒன்றே குத்துறேன். நீ முதல்ல ஒரு குத்து குத்து, அது நான் சாகரண்டாலும் நான் இதில் என்ன ஆகுதுன்னா, அனுமன் குத்துகிறான். அனுமன் குத்துகிற போது ராவணன் நிலை கிளம்புகிறான். பிறகு ராவணன் இருகத்தால் ஒரு குத்து குத்துறான், அதுல நிலை கிளங்கி மயங்கி விழுகிறான் அனுமன். இந்த சண்டை இலக்குவன் வருகிறான், தளர்கிறான். வரிசைய அங்கதன் வருகிறான், தளர்கிறான். சுக்ரீவன் வருகிறான், தளர்கிறான். ஒரு கட்டத்தில் அம்பு இந்திர சித்தன் தொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அங்கதான் மேல் வருகிறது, அங்கத சத்துவாப்ப குறுக்கே பாய்கிறான் சுக்ரீவன், அண்ணன் மகனை காப்பாற்ற. இதைத்தான் இப்ப பார்க்கணும். சுக்ரீவன் தப்பு இருக்கிறான், ஆனால் அண்ணன் மகன் அங்கதனை காப்பாற்ற தன் உயிரை கொடுக்க குறுக்கே பாய்கிறான் சுக்ரீவன். இப்படி ஒரு கட்டம் இருக்கு யுத்த வளர. இப்பொழுது ராமனும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார். இருபரத்திலே இருந்தும் சரணில் பாய்கின்றன, விண்ணை மறைக்கின்றன. இந்த ஒரு படை விட்டா சூழப்படை விட்டா இவர் சூழப்படை விட மாறி மாறி இவ்வளவு நடக்கிற பொழுது கடுமையான யுத்தம் நடக்கிறது. மகுடம் கீழே விழுகிறது, ராவணன் தோற்கிறார். எல்லா பாணங்களையும் பயன்படுத்த முடியல, ரதத்தை இழந்தான், தேரோட்டி இழந்தான், குதிரைகளை இழந்தான், முடியை இழந்தான், எல்லாம் இழந்தான். அப்போ கொண்டிருக்கலாம் சொல்றான் ராமன், ராவணா அறத்தினால்தான் உலகை வெல்ல முடியும், மரத்தினால் மட்டும் உலகை, அறம் தவறிய மரத்தினால் உலகத்தை வெல்ல முடியும். சரி, இனி போயிட்டு நாளைக்கு வா, இன்று போ நாளை வா என நல்கினன் கோசலன் நான் கொள்கை பண்ண. மனமுடைந்து நாகமன் செபிக்கேற்ப நயம்பட உரைத்த நாளும், தாரணி மௌலுபத்தும் சங்கனர் கொடுத்த வாழும், வீரமும் களத்தையும் போட்டும் நெருங்கை போவோம் என்று இது முதல் போர். அடுத்து கும்பகரணம், கும்பகரணம் வீரன் சொல்லணும்ல. இந்த சீதை விஷயத்துல வீரனன் வந்து மனத்து சொன்ன போது நீ சீதையை விட்டுட்டாத்தான் அறத்துக்கு நல்லதுங்கிற போது நீ முதல்ல எந்த போயிருந்து கொண்டா விட மாட்டேன்னு போயிட்டான். போய் ராமன் கிட்ட போயிட்டான்.
புகனோடு மைவராகவும் குந்து சூழ்வார் மகனோடு வருவராகவும் நின்னோடு எழுவராகவும் சொல்கிறான். இந்த யுத்தகாண்டத்தில் திபீரனும் எந்த இடத்திலும் ஆயுதம் எடுத்து போர் புரியவில்லை. ஆனால் இந்த போரின் போக்கை முற்றிலும் மாற்றி இலங்கை வேந்தனுக்கு தோல்வி ஏற்படுத்தியவனே வீரனன் தான். அவன் ஆயுதம் எடுக்கல, ஆனால் போரின் வெற்றிக்கு ராமன் வெற்றிக்கு அவன் காரணமாக இருக்கிறான். இப்பொழுது கும்பகர்ணன் வருகிறான், எங்கே சபைக்கு வருகிறான். ஆனதோ வெஞ்சமும் அழகில் கற்புடை சாலை துயரிலும் தகுந்ததில்லையோ, வானமும் மையமும் வளர்ந்த வாக்குகள் போனதோ புகுந்ததோ கொன்றுங்காலமே. ஜானகியுடைய துயர் தீரலையா, சீதையை விடலையா? வானமும் மையமும் வளர்ந்த வாக்குகள் போனதோ புகுந்ததோ கொன்றுங்கால அழுகாலம் வந்து விட்டதா? உன்னுடைய சகோதரர் விபீஷணருக்கு உனக்கும் போறதுக்காக போறேன் சண்டைக்கு. வண்ணடு சூரத்தை வளர்த்து வாங்கினான். இலங்கை காவல வென்றிவன் வருவன் என்று உழைக்கிறேன். விதி நின்றது விட குடித்துக்க நின்றது கொன்றுவன் கொண்டினால் புறங்கள் தோழியை நந்தன நாயக விடுதி நந்தரோ. நான் போறேன், திரும்பி ஜெயிச்சு வரமாட்டேன், சாக போறேன். நான் செத்த பிறகு அவளை கொண்டு என்னை வென்றுணர்களில் உன்னை வென்று உயர்வுதல் உண்மை. என்னை ஜெயிச்சா அவனை ஜெயிச்சிருவாங்க, அதனால் நான் செத்தப்பட கொண்டு விட்டது. இத்தனை நாள் வரை யார் செய்த குற்றம் யாரு இருப்பினும் பொறுத்து ஏதாவது நான் தப்பு செஞ்சிருந்தா அண்ணா என்னை மன்னிச்சிருக்கு. இந்த நாள் வரைக்கும் நான் சண்டைக்கு போறேன். இவன் களத்துக்கு போறவுடனே இவனுடைய ஒரு புறத்திலிருந்து தோலை இன்னொரு புறத்து தோலை பார்க்கவே எத்தனையோ நாட்கள் மாதங்கள் ஆகும் என்கிற நிலையில் வருகிற கும்பகர்ணனை பார்த்து இவன் தான் ராவணனும் என்று கேட்டான். இவன் யார் என்று கேட்டான். ராவணன் தான் போல வந்தான். இவன் ராவணன் தம்பி, நேர்மையானவன், அறவுணர் உள்ளவன். மகிழ்ச்சி கூப்பிட்டு சேர்த்துருவோம். இவன் அவனுக்கு ஒரு ரெண்டு எம்பி பதவி கொடுக்குற மாதிரி அரசபதி ஆசபதிக்கு கொடுத்த நேரம் போயிட்டான். என்னதான் இது, ஒருத்தனாவது போய் உருப்படியா அவங்களோட இருக்கான்னு நினைச்சா இவனும் நம்மளோட சேர வந்துட்டானே சொல்லி நீ ஏண்டா இவன் வந்து கேட்கிறான். இலங்கை ஆசையே உனக்கு தந்து உனக்கு ஏவல் செய்தேன் எங்களோடு வந்தது. நீ போல வாழ்வை நச்சி எழுதினால் வளர்த்து பின்னர் போர்க்கோலம் செய்துவிட்டால் உயிர்களால் அங்கு போக கார்கோல வேணியாரை கூடுதி கடுகிலேயே தாக்கோல வேண்மை சோறுபட்டு வளர்த்தாலே அவனுக்கு உயிர் கொடுக்காமல் நான் போக மாட்டேன். தம்பியை இன்றி மழந்து கிடப்போவோ வண்மே. நீ நானும் தம்பிடா, ஒரு தம்பியாக சத்துக்காரர் யுத்தம் நடக்கிறது. அருமல் தோற்றான் கும்பகர்ணனிடம், லக்ஷ்மணன் தோற்றான் கும்பகர்ணனிடம், சுக்கிரீவன் அடிபட்டு மயங்கி கிடந்தா தூக்கிக் கொண்டு அவன் இலங்கை நகரத்துக்குள் போகிறான். கும்பகர்ணன் எல்லாம் தோத்துட்டான். அவன் கிட்ட லக்ஷ்மணன் தோற்றான், அங்கதான் தோற்றான், அருமன் தோற்றான் சுக்கிரீவன் கும்பகர்ணன் கிட்ட சுக்கிரீவன் தோற்றான். சுக்கிரீவனை தூக்கி போயிட்டான். அம்பு மழையா கதவை அடைக்கிறான். ராமன் வாசல் அடைக்கிறான். அடைந்து விட்டு வந்து அம்பை கொடுக்கிறான். நெற்றியில் பட்ட அம்பின் ரத்தம் வழிந்து மூர்ச்சை தெளிந்து விட்டான் சுக்ரீவன். மூர்ச்சை தெளிந்தவுடன் மூக்கையும் காலையும் கடித்து தின்று கடித்து துப்பிவிட்டு ஒழிப்பிட்டான். மூக்கு இல்லை, காது இல்லை. யாருக்கு? கும்பகர்ணனுக்கு. இப்பொழுது ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் யுத்தம், கடுமையான யுத்தம். அதை விவரிக்க முடியும், அவ்வளவு அற்புதமான யுத்தம். சரங்கள் இருதரப்பிலிருந்து பாய்கின்றன. கடைசியில் அவனுடைய கை ஒன்றை துண்டித்து விடுகிறான். இன்னொரு கையால் சண்டை போடுகிறான் கும்பகர்ணன்.
இந்த கையை துண்டித்து விடுகிறார், இரண்டு கால்களால் சண்டை போடுகிறார், இரண்டு கால்களையும் துண்டித்து விடுகிறார், முண்டமாக இருந்தால் வாயால் மலைகளை கடித்து துப்புகிறார். இது ஒரு வீரன். கடைசியில் மரணம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் ராமத்து சொல்றான், ராமா என் இறுதிகாலம் வந்துருச்சு, மூக்கிலா முகமென்று முனிவரும் அமரரும் நிகழ்வரையில் உன் சரத்தினை செலுத்துவாய், என் நெடுங்கழுத்தை போக்குவாய், கருங்கடலில் என் தலையை நீக்குவாய், என் தலையை மட்டும் எடுத்து இந்த மூக்கு இல்லாத முகம் என்று முனிவரும் அமரர்களும் என்னை இகழ்ந்துரைப்பார்கள், கருங்கடலுள் இந்த தலையை செலுத்துவாய். கடைசியாக ஒன்று கேட்பது உண்டு, என் தம்பியை பார்த்தால் கொள்ளுமாறான் கொள்ளும் இறை நல்கானா, உம்பியைத்தான் உன்னைத்தான் அம்மனைத்தான் எம்பி கடவேதும் பிரியாளாக பிரியாதவனாக இருக்கிறேன். விபீஷணனை கொண்டே போடுவாரான் பார்த்தா, நீயும் லக்ஷ்மணனும் அனுமனும் கூடையே வச்சிருந்து அவனை காப்பாற்றிருக்க, சாதியா வந்த நீதியா வந்த நெடுந்தர்ம நெறியெல்லாம் சாதியா வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. விபீஷணன் நல்லவன், அவனுக்கு எங்க அரக்கர்களோட குழந்தை கிடையாது. ராமன் சொல்றான் சாரியன், அது மட்டுமல்ல அவன் இதே இதை வந்து அடுத்து இந்திரஜித்து வரைபடத்தை இப்பொழுது அதே போல தலையை தனியாக துண்டித்து கடலுக்குள் போய் மூழ்கிவிட்டது கும்பகர்ணன் தலை. இந்திரசுத்து போர் போடுகிறான், இந்திரசுத்து போரிலே இறக்குவரும் இந்திரசுத்தரும் நடத்துகிற யுத்தம் அபாரமானது. ஆனால் அவன் பிரம்மாஸ்திரத்தை மேலிருந்து ஏறி அதிலே மூர்ச்சையில் செத்து கிடக்கிறார்கள். ராமன் அவன் கடன்களை படைகளுக்கு வணக்கம் செலுத்த போய்விட்டான், விபீஷணன் சாப்பாடு கொண்டு வர போய்விட்டான் படைகளுக்கு, எல்லாம் செலுத்தாச்சு லக்ஷ்மணன் கலருகிறான். ராமன் என் கடவுளே என் தாயே என் தந்தையே அப்படின்னு லக்ஷ்மணன் பக்கத்தில் இருந்து விபீஷணன் வந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். சாபமாக யோசனை கேட்கிறாங்க, மருத்துவமனையை கொண்டு வந்தா அதை காப்பாற்றலாம், மருத்துவமனையை கொண்டு வர அனுமன் போய் விட்டு வருகிறார். இந்திரஜித் சீதையை போன்ற உருவத்தை கொண்டு வந்து சீதையை வெட்டுகிறார். வெட்டி கொண்டு விட்டு நான் இப்பொழுதே அயோத்தியை நோக்கி போகிறேன் அழிப்பதற்கு, பதனை மற்றவர்களை அழிப்பதற்கு. ராமன் பதறுகிறார், சீதையை கொண்டுட்டா அயோத்திக்கு போறேங்கிறான் பதவி தேடி. இப்பொழுது மெல்ல போய் அங்க போய் பார்த்துட்டு அவன் அங்க அசோகவனத்துல சீதை இருக்கிறான்னு தெரிஞ்சு விபீஷணன் வந்து வண்டூர்வம் எடுத்து போய் நல்லா பார்த்துட்டு வந்து சீதை சாகரில் இருக்கான்னு சொல்லி அப்பொழுது இந்திரசித்தன் மனம் கலங்குகிறான், வேதனைப்படுகிறான். இந்த வேள்வி அழித்து விட்டான் சித்தப்பனை பார்த்து என்னுடைய குலத்தையே அடிக்கணும்னு நினைச்சேடா. அப்போ சொல்றான் இந்த பாரு, அறத்தை மரத்தால் மரத்தால் அழிக்க முடியாது, அறம் அறம் வழிந்தா தான் இருக்க முடியும். இது தெரிஞ்சான் முதல்லயே உங்க அப்பா விட்டு நான் விதைப்பேன், முதல்ல சொன்ன கேட்க நான் விதைப்பேன். பெரும் யுத்தம் போடுகிறது. இந்த யுத்தத்தில் அதுக்கு முன்னாடி இந்த காயப்பட்டு ரொம்ப ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தமாக சூழப்படை செலுத்துகிறார். சிவனின் சூழப்படை விலகி செல்கிறது. பிரம்மாஸ்திரம் கொடுக்கிறார் ராமன் யோசனை, எப்படி பதில் பிரம்மாஸ்திரம் அழுத்தாமல் அது வேலை செய்கிற திருமால் படை அனுப்புகிறார், திருமால் படை அவரை வணங்கி செல்கிறது. இனி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி ரத்தத்தோடு போகிறார். என்ன பாச்சுன்னு கேட்கிறான் ராமன்,
நான் திருவாயின் படை அனுப்பினேன், அது வணங்கி செல்கிறது. சிவன் படை அனுப்பினேன், அழிக்கவில்லை. நான்முகன் படை அனுப்பினேன், அவரும் பதிலுக்கு படை கொடுத்தான். ஜெயிக்க முடியாது, அஞ்சினேன் என்று நினைக்காதே. நாளைக்கு உனக்கும் தான் அழிவு. அதனால சீதையை விட்டுட்டா அவர் கோபத்தை தீர்ந்து போயிடுவாங்க. அது சொல்றதுக்கு தான் வந்தேன். உன் மேல் உள்ள காதலால் வந்தேன். உன்னையோ கும்பகர்ணனையோ எவனையோ நினைச்சத பகையை தேடிக்கல, என்னையே நம்பி நான் இந்த நெடும் பகை தேடிக்கொண்டேன். முதல் நாள் யுத்தத்திலேயே ராவணனுக்கு அழிவோம் என்று அவன் மனசுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்னுடைய கருத்து படித்தது, இனி இடையே விழுவது வீரத்துக்கும் தன் குலத்துக்கும் எழுத்து போரிலே வழிந்து விடுவது என்று முடிவெடுத்து விட்டான். இதுதான் கடைசியா சொல்றான், வேத முதல் காரணம் இவன் தானோ, இவன் சிவனோ, இவன் நான்முகனோ, இவன் பிரம்மனோ இல்லை, வேத முதல் காரணனே வந்தான் ராமன். ராமன் சொல்றான், என் பேர் இருக்கும் அல்லவா ராமன் பேர் இருக்குமானா, வேதம் உள்ள அளவும் ராமன் என் பெயர் இருக்கும் அல்லவா ராமன் பேர் இருக்குமானா அப்படின்னு பின்னாடி சொல்லுவான். இப்பொழுது நீ போய் மறந்து விடு, காயத்தில் மறந்து போட்டு ஓய்வு வச்சுக்கோ. டே சாரதி பேர கொண்டாடா, நான் போறேன். இந்திரஜித்தன், இல்லப்பா நான் போறேன், நீங்க போ. போறபோது திரும்பி பார்க்கிறான், 20 கண்களிலும் கண்ணீர் வாசல் என்று பார்வை பார்க்கிறான். யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தில் அவன் சொல்லுகிறான், உடம்பெல்லாம் அம்புகள், இந்திரஜித்தன் உடம்பெல்லாம் இந்த அம்புகளை எடுத்து தொடுக்கிறான். அந்த அம்புகளை எடுத்து அதுவே அப்புறாத்துணியாகி விட்டது. எய்தவன் பகழியெல்லாம் எடுத்து என் மேலேயும் ஐயரும் இவரோடு நெஞ்சும் ஆண்களில் ஆக்கிறார். பொய்களை கோடி பொய்க்கவும் இழை கொண்டிருந்தான். யார் சொல்றா? லக்ஷ்மணன் சொல்றான் இந்திரஜித்தனுடைய வீரத்தை. கடைசியில அவர்கள் யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் அவன் வெண்ணுக்கு சென்று அம்பை கொடுக்கிற போது ஒரு கையை துண்டித்து விடுகிறான் லக்ஷ்மணன். இன்னொரு கையா சிவனது சூதாயுதத்தை எடுத்து லக்ஷ்மணன் வீச நினைக்கிற பொழுது இவன் ஒரு சூதாயுதத்தை அனுப்பி அம்பை கொடுத்து தலையை துண்டி தலையும் இல்லை ஒரு கையும் இல்லை உண்டமாக மண்ணிலே வந்து விடுகிறான் இந்திரஜித்தன். அங்கதன் இந்த உடம்பை தூக்கி கொண்டுட்டு ராமன் ராமன் கிட்ட காட்ட கொண்டு போயிட்டான். தூக்கிட்டு போகணும், தலையை கொண்டு போய் கொண்டு போயிட்டான். உடம்பு கிடக்கு, தலையை மட்டும் தூக்கி போயிட்டான். இந்திரஜித்தன் தலையை கொண்டு போய் ராமன் கிட்ட காட்ட ராவணனிடம் போர்ச்சேவர்கள் போய் சொல்கிறார்கள், என்ன ஆயிற்று இந்திரஜித்தன் படிந்தான், சொன்னவன தலையை துண்டா வெட்டிட்டான். அந்த கோபத்தை போர்க்களத்துக்கு போகிறான், பிள்ளையின் உடம்பை கேட்கிறான், தலையும் கையும் இல்லா அந்தத்தை தூக்கிக் கொண்டு அரண்மனைக்குள் போகிறான். ஐயோ, நாளை இந்த இலங்கை வீழ்ந்ததுக்கும் இதுதானே கதி. மண்டோதரி சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது சிங்கங்களை கொண்டு வந்து தொட்டிலுக்கு மேலே கட்டி வைத்து விளையாண்டவரே, இந்திரனை கட்டி வைத்து விளையாட இந்திரசித்தனே, இனி நாளை தகையனன்றோ வேந்தனுக்கும் இதுதானே கதி. வாள் எடுத்துக்கொண்டு சீதையை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு ராவணன் போகிறான். காதல் உணர்வு அகன்றது, காம உணர்வு அகன்றது. அவனிடம் காதல் உணர்வு எதுவும் கிடையாது. ராவணனிடம் மகன் இறந்த பிறகு, இந்திரஜித்தன் இறந்த பிறகு சீதையை கொள்வது என்று முடிவெடுத்துக் கொண்டு வாள் எடுத்துக்கொண்டு கொள்வேன் என்று போகிறான் மகோதரன் தடுக்கிறான். பெரும் பாவம். பின்னர் இறுதி போ அவனுடைய மண்டலம் குளர் ஜானகிதன் மலர் கையா
வயிறு கொண்டு அலைந்து நெடில் துயரடை குளித்தல் அல்லது வயன் மகள் அத்தொழில் ஊடுதல் என்று ரெண்டில் ஒரு ஆக்குவது தலைப்படை. சீலை மாரடித்துக் கொண்டு அழ வேண்டும் என் பூசல் செலுத்தித்தான் இல்லையே மயன் மகள் மனைவி பேர சொல்ல அவ்வளவு பக்தி வச்சிருக்கான் மயன் மகள் அத்தொழில் ஊடுதல் என் கற்பை சந்தேகிப்பார்கள் என்பதனால்தான் உலகத்திற்காக தீக்குளிக்க சொன்னார். நான் தீக்குளிப்பேன் என்று சொல்லி தீயிலும் கொடிய சொற்களை வீசி நற்கொனை அனுப்பினாலே அதையெல்லாம் அவர் நினைக்கிறார். இப்பொழுது அக்கினி பிரவேசத்தில் எழுந்து வருகிறார். குறித்த நேரம் பதினாலு முடிகிறது. நெருப்பை முட்டிவிட்டார். பரதன் பாய போகிறார். கோசரை முகம் சொன்னார். அதாவது 1000 ராமர்கள் கீழ் ஆவரோ புகழ் சொன்னார். பரதன் 1000 ராமர் உனக்கு சமமாக மாட்டாங்கப்பா. இப்ப இவ கோசரை சொல்றா எண்ணில் கோடி ராமராயும் நினைக்க போறோம். எண்ணில் கோடி ராமரும் உனக்கு ஒப்ப மாட்டாங்க. டைம் எப்படி போகுது சொன்ன டைம் 11 நிமிஷம் முடிஞ்சு வச்சு இந்த டைத்தை சொல்ற அன்பம் அனுபவிச்சுட்டான். நெருப்பு அணைக்கிறான். முதல்ல சுத்தி வந்துட்டு இருக்கா பரத நெருப்பு அணைச்சிட்டு ராமனுடைய கனையாளி நான் ராமதூரம் வந்துட்டு இருக்கேன் வந்தாச்சு. ஆக விடை கொடு படம் முடிசூடு படம் அறம்தான் வென்றது மரமும் புகழா நின்றது வணக்கம்.